முருகன் அருள்ல நல்ல காலம் பிறந்தாச்சு. ஜோசியர் திட்டவட்டமா சொல்லிட்டாரு, உங்க மகனுக்கு தாலி பாக்கியம் வந்தாச்சுன்னு. தாலி கற்ற பாக்கியம் வந்தாச்சுன்னு. ஆண்டவனா பார்த்துதான் உனக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும். இதுவரைக்கும் 27 பொண்ணுகளை பார்த்தாச்சு, யாரையுமே பிடிக்கலங்கிறான். அதுல நான் கொண்டு வந்து வரனே 19 என் மகளையும் சேர்த்து. ராஜு தம்பி ஒரு மாதிரியான டைப், அது என்ன எதிர்பார்க்குதுன்னே புரிய மாட்டேங்குது. வா தம்பி வா, உன்னை பத்தி பேசிட்டு இருந்தான். என்ன கல்யாண சந்தையில இருந்து புதுசா புடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? இந்த வரனாவது அமையணுமே நான் தெய்வத்தை வேண்டிட்டு இருக்கேன். என்னடா கிண்டல் ராஜு? தம்பி இந்த போட்டோவை பாரு, பேரு பவித்ரா, பிஎஸ்சி படிச்சிருக்கு, 3 வருஷத்துல படிச்சிருக்கு, நல்ல குடும்பத்து பொண்ணு. இந்த பொண்ணையாவது பாத்துட்டு ஊன்னு சொல்லேன். ஓகே, நான் பொண்ணு பார்க்க வருது இதுதான் கடைசி தடவை. அங்க வந்து பொண்ணை எனக்கு பிடிக்கலன்னா நீங்க யாரும் கலாட்டா பண்ணக்கூடாது. இந்தாங்க ஏற்பாடு பண்ணுங்க. இன்ஃபேக்ட் எந்த பொண்ணையுமே நம்ப முடியல, உங்களையே நம்ப முடியலன்னா பாத்துக்கங்களேன். பவித்ரா இன்னைக்கு கார் வச்சிருக்கா, போய் பாக்கலாமா? சாரி டி, இன்னைக்கு ஈவினிங் நான் ஃப்ரீயா இல்ல. ஏன், ஏதாவது பிக்சர் போறியா? இல்ல, இன்னைக்கு என்ன பெண் பார்க்க வராங்க. அடி சக்க, யார் ரீ மாப்பிள்ள? யாரோ ராஜுவா, ஃபேக்டரி ஓனரா. எனக்கு நல்ல குடும்ப பொண்ணுன்னு பேர் எடுக்கணும்னு தான் ஆசை. உன் கார்ல ஜாலியா நாங்க சுத்திட்டு இருந்தோம், அதுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப்பா? எங்களை எல்லாம் மதிச்சு இந்த வீட்டுக்கு வந்தத பத்தி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தம்பி கல்யாண பொண்ணு இருக்கிறேன், அதாவது என் பொண்ணு வீணை, பிட்டில், ஹார்மோனியம், கிட்டார் அத்தனையும் வாசிக்குமா? கத்துக்கணும் நினைச்சா ஆனா நேரம் இல்ல. உங்களுக்கு மாப்பிள்ள பையனோட அந்தஸ்தை பத்தி தெரிஞ்சிருக்கும். தெரியுங்க, ரொம்ப பெரிய இடம், நாங்கதான் கொடுத்து வச்சிருக்கணும். இப்ப பையன் உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கிற காரை தவிர 3 கார் இவர் வீட்டுல சும்மாவே நிக்குது. ஏங்க இன்ஜினே இல்லையா? சும்மா இருங்க, சொல்றத கேளுங்க. எங்க ஃபேக்டரி இருக்கு, எங்க ஃபேக்டரி அங்க காலையில 6 மணிக்கு சங்கு ஊத ஆரம்பிச்சா நிறுத்தவே முடியாதுங்களா? 24 மணி நேரம் வேலை. ஓஹோ, வாமா எல்லாரும் காத்து கொடுமா. இவதான் என் மக பவித்ரா. எங்க மகன் சொல்லக்கூடாதா? எப்பவுமே என்ன விட்டுருவாங்க. நமஸ்காரம் பண்ணிக்கமா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் காலில் விழுந்து கும்பிட தயார், ஆனா இப்போ வெறும் கை நமஸ்காரம் தான். நானும் அப்படிதான். நீ இப்படி வெளிப்படையா பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்குது. காபி சாப்பிடுங்க. காபில என்னமோ கருப்பா மதக்குது. அவனுக்கு தொட்டத்துக்கு எல்லாம் சந்தேகம் வந்துடும். காபி தூளா இருக்குண்ட. ஓஹோ, இவங்க வீட்டுல காபி தூளதான் காபி போடுறாங்கன்னு எனக்கு தெரியணுமா? அப்ப மேற்கொண்டு பேசுவான். பேசுவோமே. பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதே மாதிரி அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்கான்னு இங்கேயே சொல்லணும். ஏமா அவர் உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இனிமே நீதான் என்னோட ஒய்ஃப், என்னோட வருங்கால மனைவி. அம்மா இதுல எந்த வித மாற்றமும் இல்ல. என் பையனே சொல்லிட்டான், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, கல்யாண செலவு பூரா நாங்களே ஏத்துக்கிறோம். நீங்க தான் சம்பந்தி. மிஸ் பேர் என்ன? பவித்ரா. பவித்ரா, கொஞ்சம் திரும்ப. கொஞ்சம் ஒரிஜினல் தான், அட்டாச்மெண்ட் எதுவும் இல்ல. உங்க அம்மா தான் சொல்லிட்டாங்களே உங்களுக்கு தொட்டதுக்கெல்லாம் சந்தேகம்னு. முடி கருப்பா இருக்குல்ல, அது சோப் போட்டு வாஷ் பண்ணாதான் தெரியும். அம்மாடி தம்பி கூட கொஞ்சம் வாஷ் பேசுறதுக்கு போயிட்டு வாமா. அப்பா அவசரப்படாதமா, சந்தேகம் அவருக்கு தான். பேசாம இருக்கீங்களா? மிஸ்டர் சுந்தரேசன் வருங்கால மாப்பிள, அப்படிதான் கூப்பிடணும், அப்படிதான் கூப்பிடணும். அடுத்த மாசம் 17 கல்யாணம், இன்னும் 30 இருக்கு, எல்லா விஷயத்தையும் நாங்க பாத்துக்கோ. தாராளமா. மிஸ் பவித்ரா, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். சேம் டு யூ சொல்லக்கூடாதா? நான் சேம் டு யூ சொன்னா நீயும் சேம் டு யூ சொல்லணும். சொல்லு. சேம் டு யூ. சேம் டு யூ. அப்பா குதிரை மேல பணத்தை கட்டி கோட்டை விடுறது போதாது. நீ வெதன் பேசாம இரு. ஜானகி, இன்னைக்கு டெண்டர் ஏலம் விடுறாங்க, சில பேர் வழிங்கள நோட்டால அடிக்க வேண்டியிருக்கு, அதுக்கு கொஞ்சம் பணம் வேணும். டெண்டர் ஏலோன்னு ஏன் போய் சொல்றீங்க? இந்த பணம் எல்லாம் எங்க போய் சேருதுன்னு எனக்கு தெரியும். இனிமே சல்லி காசு கூட நீங்க எங்கிட்ட இருந்து எதிர்பார்க்கவே கூடாது. உங்களை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது. புருஷன் கூட பார்க்காம சுட்டு தலையணும் போல இருக்கு. அக்கா. சிவா. ஹாய் அங்கிள். சிவா என்ன இது திடீர்னு? நீ வரப்போறதா தகவலே கொடுக்கல? ஒரு கேபிள் கொடுத்திருந்தா ஏர்போர்ட்டுக்கு வந்திருப்பல்ல. நான் வரது சர்ப்ரைஸா இருக்கணும், அதுக்காக தான் திடீர்னு வந்தேன். பாரு உனக்கு பொம்மை துப்பாக்கி நான் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன், அப்புறமா தர. முதல்ல துப்பாக்கி எடுத்து அம்மா கையில கொடுங்க, அப்பா சுடணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. வயசுக்கு மீறி பேசுவோம், பாடுவா. காலையில சும்மா தமாஷா பேசிக்கிட்டு இருந்தான் அத. ஆமா, மலேசியால நம்ம எஸ்டேட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. காஃபி பிளான்டேஷன் நாம தான் லீடிங். சரி உட்கார், காஃபி கொண்டு வர. ரவி,
உங்க கான்ட்ராக்ட் பிசினஸ் எப்படி இருக்கு? நல்லா சிவா. ஆமா, நீனும் ஒரு மாசம் இங்க இருக்கலாம்ல? தாராளமா இருக்கிறதுக்காகவே வந்திருக்கேன். வெரி குட். ஒண்ணுமில்ல, எனக்கு அவசரமா டெண்டர் விஷயம் ஆபீஸ் போக வேண்டியிருக்கேன். ஈவினிங் மீட் பண்ணலாம். ஓகே. இந்த சிவா. தேங்க்ஸ். எங்க அவரு? ஏதோ அவசரமா ஆபீஸ் போகணும்னு கிளம்பிட்டாரு. அங்கிள், அப்பாக்கு ஆபீஸ் எல்லாம் கிடையாது. கிளப் தான் ஆபீஸ். அம்மாக்கும் அப்பாக்கும் தினமும் சண்டை. நான் தான் ரெஃபரி. ஏ பாபு, பேசாம இரு. ஏங்கா, ஏதோ இன்ட்ரஸ்டிங்கா சொல்லிட்டு இருக்கான். ஏன்பா ரெஃபரி, இந்த சண்டேல யாரு ஜெயிப்பாங்க? உங்க மாமா ரொம்ப மாறிட்டாரு. ரேஸ், சீட்டாட்டம், எக்ஸிபிஷன்ல பின் த்ரோ பண்றது, ஒண்ணு பாக்கி இல்ல. யாரே நம்ம ரவியா? அப்படிலாம் இல்லையா அவரு? வந்தது வராதுமே எதுக்கு இந்த கதையெல்லாம்? நீ போய் குளிச்சுட்டு வா. வா பாபு. நம்ம ரெண்டு பேர் சம்பந்தத்தை பத்தி இந்த ஊரே பொறாமப்படுதுங்க. ஆமா, இவன் தான் வீடு வீடா போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்தான். சொல்ல மறந்துட்டேனே, இவர் தான் எங்க அப்பா. என் மாமனார். ரொம்ப துறக்காத மூடு. எங்க குடும்பத்துக்கே பெரியவர், பெரிய எஸ்டேட் எல்லாம் வச்சிருக்காரு. இப்ப ரெண்டு மூணு பங்களாவை தவிர எல்லாத்தையும் வித்துட்டாரு. இல்ல அதெல்லாம் கேட்டாங்க. நம்ம சம்பந்தம்மா யாருன்னு சொல்லலையே. படப்ப வஜ்ர வேலை இருந்தார. அட, நீ ஒண்ணு கொத்த வச்சாவடியில அழுகுன காய்கறிகளை எல்லாம் புரிகிட்டு தெரிஞ்சானே அவன் தானே. என்னமோ அதிர்ஷ்டவசமா குதிரை வாழ்ல பாத்த கட்டி கோடீஸ்வரன் ஆயிட்டா. எங்க தாத்தா கூட குதிரை ரேஸ்லதான் நிறைய பணம் சம்பாதிச்சாருன்னு சொல்லுவாங்க. அட, உங்க தாத்தா என்னம்மா? இந்த ஜில்லாவில எனக்கு தெரியாத பயலே கிடையாது. ஆமா, நீ யாருப்பா? நம்ம மாப்பிள்ள பையன் இருக்கிறார. அவருக்கு ஒரு வகையில தூரத்து மாமா. தூரத்து மாமாவா? அப்ப கொஞ்சம் தூரமாவே இரு. மாமா, இவங்கதான் என் சின்னம்மா. அதாவது பொண்ணுக்கு பாட்டி. பாட்டி என்ன பாட்டி? என்ன பார்த்தா பாட்டி மாதிரியா தெரியுது? எல்லாரும் என்ன சின்னமான கூப்பிடுற மாதிரி அவளும் என்ன சின்னமானே கூப்பிடட்டும். அதான் எனக்கு பிடிக்கும். சம்பந்தி அம்மா, இதுதான் என் ரெண்டாவது சம்சாரம். ஒரு சமயம் நான் பொள்ளாச்சி சந்தைக்கு போனப்ப ஓட்டியாந்துட்டீங்களா? அடே, அடிச்சு உன்னை கொன்னுடுவேன் கொண்ணாமா. ரெண்டு பேரும் சந்திச்சம்மா ஒரு மாதிரி புடிச்சது, அப்படியே கூட்டு வந்துட்டேன். என் பொண்ணு பவித்ராவுக்கு தாத்தா மேல உசுறு. ஏன், என் மேல மட்டும் ஆசை இல்லையா? சம்பந்தி அம்மா, எங்க வீட்டு பொண்ணு ஆசைப்பட்டுட்டா. இனிமே அவளை கண்கலங்காம நீங்க தான் காப்பாத்தணும். நான் அவருக்கு ரெண்டாவது சம்சாரமா இருந்தாலும் ஜானகி என் பொண்ணு மாதிரி தான். அவருக்கும் வயசாகுது. நாளைக்கே பொசுக்குன்னு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சு. அவர் காலத்துக்கு அப்புறம் பேத்திக்கின்னு நான் ஒண்ணு எழுதாம போயிடுவனா? எல்லாத்தையும் அவளே முடிவு பண்ணிடுவான். நான் முடிவு பண்ணா சரியா தான் இருக்கும். நேரமாவது இல்ல, உடனே பாக்குவத்திலே மாத்திக்குவோம். பெரியவர் நீங்க, உங்க கையால் எடுத்து கொடுங்க. ஏன், அவர் கையில்லையா? உங்க கையால் எடுத்து கொடுங்க. அப்பா, எல்லாமே மகனமா முடியட்டு. முடிங்க. கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு, பத்திரிகையை அடிக்க கொடுத்தாச்சு. இன்னையில இருந்து அந்த பொண்ணு என்ன பொறுத்த வரைக்கும் மிஸ்ஸஸ் ராஜு. இனிமே நான் சொல்றபடிதான் அந்த பொண்ணு கேட்கணும். டேய், கல்யாணத்துக்கு முன்னால ஏதாவது கெடுபடி செஞ்சு அவளை பயமுறுத்திடாதா? உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதம்மா. இனிமே அவ நான் செலக்ட் பண்ற புடவையைத்தான் கட்டிக்கணும். மூக்குல புல்லாக்குல இருந்து கால மெட்டி வரைக்கும் இதை போட்டுக்கலாமான்னு என்னத்தான் கேட்கணும். இது என்னடா பிடிவாதம்? நான் மத்தவங்களை மாதிரி கிடையாது. என் ஒய்ஃப்னா எனக்கே எனக்குதான். அது என்னவப்பா எனக்கு தெரியாது. நீ ஏன் அவகிட்ட பேசிக்கோ. நல்ல ஐடியா. ஹலோ, நான் ராஜு பேசுறேன். யாரு? பாப்பட தம்பியா? ஒண்ணு இல்ல, உங்க பொண்ணை கொஞ்சம் அனுப்பணும். ஐயோ, பீச்சுக்கு காத்து வாங்கவா? இல்ல, கடன் தண்ணிய கான்ட்ராக்டா வாங்கலாம்னு இருக்கேன். அனுப்புன்னு அனுப்பிய, குறுக்க என்ன பேச்சு? நான் அவளை புரிஞ்சுக்கணும், அவ என்ன புரிஞ்சுக்கணும். அதான். ஓஹோ, அதுக்கா? நான் என்னமோ ஏதோ நினைச்சேன். வேஷம் அனுப்புறேன். ஏன்பா பாபு, உங்க அப்பாவை காணுமே, இன்னைக்கு சண்டே ஆச்சே? எங்களுக்கு வாரம் பூரா சண்டே தான். அதாவது சண்டே அம்மாக்கும் அப்பாவுக்கும். சு, பேசாம இருடா. தம்பி, நீ அவரை கண்டிச்சு கேட்டு ஒரு வழி கொண்டு வந்து தான் ஆகணும். அக்கா, அவர் வயசுல மூத்தவர், நான் ஏதாவது திடீர்னு சொல்லிட்டா? அக்காக்கா தம்பி தட்டி கேட்கறதுல ஒண்ணும் தப்பு இல்ல. சிவா, வெட்டில மாமா பேர் போட்டிருக்க. அதெல்லாம் கலராத, உள்ள போ. ரவி இல்லையா? இல்லையே, வெளியே போயிருக்காரு. எப்ப வருவாரு தெரியாது. இப்படி பதில் சொன்னா எப்படி? அவர் எப்ப திரும்பி வருவாருன்னு எங்களுக்கு தெரியணும். நீங்க ஆயிரம் ஆயிரமா உங்க புருஷனுக்கு கடன் கொடுத்துட்டு இப்ப மாட்டிக்கிட்டு முடிக்கிறவன். அவர் குணம் தெரிஞ்சோ ஏன் மேல மேல அவருக்கு பணம் கொடுத்தீங்க? வியாபாரத்துக்குன்னு கேட்கும்போது கொடுக்குறோம். இத பாருங்க, அவர் வாங்கின கடனுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்ல. நீங்க போலாம். இப்படி சொன்னா எப்படிமா? ஏதோ வீடு வாசலோட இருக்காருன்னு கடன் கொடுத்தோம். புருஷனோட மானம் போயிடுன்னு கொஞ்சமாவது அச்சம் வேணும். மிஸ்டர், வீண் பேச்சதுக்கு
மிஸ்டர் ரவி வந்தோன்னு கேளுங்க, அனாவசியமா ரத்தம் போடாதீங்க. ரத்தம் போடத்தான் போறோம். ரோஷம் மரியாதை இருந்தா ரெண்டாட்டி அடமான வச்சாவது பணத்தை கூடுறான்னு கேட்க தான் போறோம். என்னடா சொன்னீங்க? என்னடா இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடியே தனியா கூட்டிட்டு வந்துட்டானே நினைக்கிறியா? கல்யாணத்துக்கு முன்னாடி நாம ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும், அதான் முக்கியம். ஆமா, உனக்கு என்ன டிஃபன் பிடிக்கும்? சும்மா வெக்கப்படாம சொல்லு. உப்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயா, எனக்கு உப்புமா பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு வெஜிடபிள் சாண்ட்விச் தான் பிடிக்கும். இனி நீயும் அதான் சாப்பிடணும். அம்மா, உனக்கு என்ன கலர் பிடிக்கும்? உங்ககிட்ட இருக்கு வம்பு, உங்களுக்கு எது பிடிக்கும்னு சொல்லுங்க, அதையே சொல்லிடுறேன். ரொம்ப பிராங்கா பேசுறிய. எனக்கு இந்த வெள்ளை பூண்டுல ஒயிட் கலர், அதான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சந்தோஷம் சார். உனக்கு சந்தோஷம்னா எனக்கும் சந்தோஷம் தான். நான் ஒரு இது ஒரு டைப், எல்லார்ட்டையும் சுலபமா பேசி பழகிட மாட்டேன். நான் ஹை கிளாஸ் தான். நீ எல்லார்ட்டையும் கலகலப்பா பேசி அரட்டை அடிப்பியோ? அது வந்து ஆமான்னு சொல்லிடாத, அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் மனசுக்குள்ள ஏதோ பெசையற மாதிரி இருக்கும். எனக்கு நிறைய பொண்ணுங்கள்லாம் பெரிய இடத்துல இருந்து வந்தாங்க, நான் தான் வேணாட்டேன். ஆபீஸுக்கு போற பொண்கள்னா பயம், நிறைய படிச்ச பொண்கள்னா நம்ப முடியல. சமோ ஐ லைக் யூ வெரி மச். நிஜமாவா? ஆமா. வெரி குட். நான் இது வரைக்கும் யாரையும் காதலிக்கல, காதலிக்க நினைச்சதும் இல்ல. நீ கல்ல காலம் சார், நானும் அப்படித்தான். அப்பா இப்பதான் நிம்மதியாச்சு. எதையும் பேசி முடிவு பண்ணிட்டா அப்புறம் இங்க பெசியாது பாரு. இந்த காதல் கிளிகளுக்கு இதெல்லாம் சொல்றாங்களே, அத்தனையும் இங்க தேக்கி வச்சிருக்க. நமக்கு 17ஆம் தேதி கல்யாணமா? 18ஆம் தேதியில இருந்து ஒன்னு ஒன்னா எடுத்து விடுவேன். ஆமா, நம்ம ஃபர்ஸ்ட் நைட் எங்க வச்சுக்கலாம்? மாம்பழத்திலயா இல்ல வண்ணாரப்பேட்டையிலயா? ஏன், அங்க ஒரு பங்களா இருக்கு, நடந்துகிட்டே பேசு. சொல்லு, அதுக்கு என்ன அவசரம்? இன்னும் 20 நாள் இருக்கு. எதுக்கும் ஒரு தயார் நிலையில இருக்க வேண்டாமா? நம்ம பவித்ராவுக்கு கல்யாணம் ஆகி அவ புருஷன் வீட்டுக்கு போக போறான். ஆமா, ஒரு 10 நாள் நம்ம வீட்டுல கொண்டு போய் வச்சிருப்போமே. நான் ஏற்கனவே ஜானகியை கேட்டாச்சு, அவள் அனுப்புறேன்னு சொல்லிட்டா. வர்றீங்களா படத்துக்கு போவோம்? ஐயோ, படமா? படம் பார்த்தா நான் கெட்டுல போயிடுவேன். ஆமா, இப்பதான் 16 வயசு ஆகுது, இனிமேத்தான் கெட்டு போறாரு. சும்மா இருங்க. என்ன படமா? இங்கிலீஷ் பிக்சர், த்ரில்லிங்கா? ஐயோ, போலாம் போலாம். தமிழே உனக்கு சரியா தெரியாது, இங்கிலீஷ வேற பாத்துட்டு வந்து ராத்திரி எல்லாம் அலறி என் பிராணனை வாங்குவேன். ஆமாமா, நம்ம வீட்டுக்கு நீ எப்ப வர்ற? 2 நாள்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தி ஊருக்கு போறா, அவளுக்கு பெரிய பார்ட்டி வச்சிருக்கோம். அது முடிச்சிட்டு நேரா எஸ்டேட்டுக்கு வந்துடுறேன் தாத்தா. உன் வருங்கால புருஷன் பேர் என்ன சொன்ன? ராஜு. ராஜுவா? பரவாயில்ல, நல்ல பேரு தான். ஜூ ஜூன்னு கூப்பிட்டீன்னா பின்னாலே வருவான். கற்பனை வானில் நீந்தி வருகின்ற கதாநாயகி, தினம் சொப்பன கீதம் பாடி வருகின்ற சபாநாயகி. கற்பனை வானில் நீந்தி வருகின்ற கதாநாயகி, தினம் சொப்பன கீதம் பாடி வருகின்ற சபாநாயகி. மாலையிடராலும் பார்த்திட தோளும் சேர்த்திட காதல் பூத்திடும் நிலமோகினி, இந்த நிலாமோகினி என் கதாநாயகி, இந்த நிலாமோகினி என் கதாநாயகி. ஏட்டில் தோன்றி கால காலங்கள் நிலை பெறும் குலமகள் சகுந்தலைய, கண்ணதாசன் பாட்டில் தோன்றி நாடு பூராவும் நடமிடும் தன்
தமிழக சரஸ்வதியோ காளிதாசன் ஏற்றில் தோன்றி கால காலங்கள் நிலைபெறும் புலமகள் சகுந்தலையோ கண்ணதாசன் பாட்டில் தோன்றி நாடு பூராவும் நடனிடும் தமிழக சரஸ்வதியோ கோயில் மணி ஓசை போனொரு வார்த்தை பேசிடும் போகை தான் இவள் சிலாரூபம் இந்த சிலாரூபமோ அதிபமோ கற்பனை வானில் நீந்தி வருகின்ற கதாநாயகி தினம் சொப்பன கீதம் பாடி வருகின்ற சபாநாயகி வருகின்ற சுபதினமோ மேலும் கீழும் மின்னல் பாயும் மாயம் நான் காணும் இரவென்ன திருமண முதலிரவோ மேல காலம் கேட்கும் காலம் மாசம் தை மாசம் பிறந்ததும் வருகின்ற சுபதினமோ மேலும் கீழும் மின்னல் பாயும் மாயம் நான் காணும் இரவென்ன திருமண முதலிரவோ நான்கு வகை நாணம் வாய்ந்திட பாணம் காய்ந்திட மார்பில் சாய்ந்திடும் மயில் தொகையோ இந்த மயில் தொகையோ எந்த மகாதேவியோ கற்பனை வானில் நீந்தி வருகின்ற கதாநாயகி தரம் சொப்பன ஈரம் பாடி வருகின்ற சபாநாயகி கற்பனை வானில் நீந்தி வருகின்ற கதாநாயகி தினம் சொப்பன கீதம் பாடி வருகின்ற சபாநாயகி மாலையிடனாலும் பார்த்திட தோளும் சேர்த்திட காதல் பூத்திடும் நிலாமோகினி இந்த நிலாமோகினி என் கதாநாயகி இந்த நிலாமோகினி என் கதாநாயகி நீங்க பாடுனது டான்ஸ். ஆமா ஆப்பிரிக்கன் காம்போ. எனக்கு ஆப்பிரிக்காவே பிடிக்காது, அப்புறம் காம்போ எப்படி பிடிக்கும்? முதல்ல கிளியரா ஒண்ணு சொல்றேன், ஐ லைக் யூ. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, 100% பிடிச்சிருக்கு. காரணம் ஏன்? நீ நானும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். கல்யாணங்கிறது என்ன? அது ஒரு தெய்வீக பந்தம், இணைப்பு, பிணைப்பு. அது நம்ம வாழ்க்கையில 17ஆம் தேதிக்கு அப்புறம் வந்தாலும் என்னால மனசுல பட்டதை மறைக்க முடியல. நீ டான்ஸ் ஆடு, ரூம்ல ஆடு, ஆடு ஆடு ஆடு. வெளியில வரும்போது இந்த மாதிரி இருட்டுறதுக்குள்ள வீட்டுக்கு போயிடுவேல்ல, இல்லனா எனக்கு மறுபடியும் இங்க பேசையும். அவ்வளவுதான், வரேன். எங்க பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. நாளைக்குள்ள எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை நீ கொடுத்தே தீரணும். ஆமா ரவி, அப்புறம் நாங்க வெறித்தனமா உங்ககிட்ட நடந்துக்கிற அளவுக்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துறாது. உண்மையா உங்க பணத்தை ஏமாத்தணுங்கிற எண்ணம் எனக்கு இல்ல. நான் வசதியானவன் தான், இல்லன்னு சொல்ல. ஆனா என்னோட பழக்க வழக்கத்தினால எல்லா கேஷும் நகைகளும் என் மனைவியோட கண்காணிப்புல இருக்கு. இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா எங்க கைக்கு பணம் வந்து சேர்றது எப்படி? ஒரு வழி இருக்கு, ஆனா நீங்க அதை தைரியமா செய்யும். பணம் கைக்கு வரதா இருந்தா எனிதிங் ஓகே. என்ன வழி? என் மனைவி கிட்ட இருந்து என் கடனுக்குன்னு ஒரு பைசா கூட வாங்க முடியாது. அதனால என் பையன் பாபுவை நீங்க கடத்திட்டு வந்துருங்க. என்ன விளையாடுற? உன் பையன் பாபுவையா? அவன் பேர்ல என் மனைவி ரொம்ப உயிருக்கு. அவனை கடத்திட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்லி 50,000 ரூபாய் பணத்தோட அவளை அங்க வர சொல்லுங்க. குழந்தை பாசத்துல நிச்சயம் பணத்தோட அங்க வருவா. பணத்தை வாங்கிட்டு பையனை ஒப்படைச்சிருங்க. குழந்தைய கடத்துறதா? அதனால ஏதாவது ஆபத்து வந்தா? ஆபத்து எப்படி வரும்? இந்த ஐடியாவை நான் தானே உங்களுக்கு கொடுத்தேன்.
என் மனைவி கிட்ட இருந்து பணத்தை வாங்க, இதை விட வேற எந்த ஐடியாவும் எனக்கு தோணல. முதல்ல உங்க கடன் தொல்லை அடைஞ்சா எனக்கு அதுவே போதும். பையன் பேர்ல எனக்கு மட்டும் பாசம் இல்லையா? அவனை ஒரு கருவியா யூஸ் பண்ற, தட்ஸ் ஆல். உன் ஐடியா என்னமோ நல்லாதான் இருக்கு, நாம நினைக்கிறபடி நடந்துட்டா ஓகே. தயவு செய்து என்ன சம்பந்தப்படுத்தாம நீங்க தான் அதை செய்யணும். அப்பப்போ உங்க கூட நான் தொடர்பு வச்சுக்கேன். ஓகே, உன் ஐடியாவும் ஒரு வழியில நல்லாதான் இருக்கு. எந்த காரணத்து கொண்டும் என் பையனுக்கு ஒரு ஆபத்தும் ஏற்படக்கூடாது. சேச்சே, யூ டோன்ட் வரி, மற்றதை நாங்க கவனிச்சுக்கிறோம். நம்ம கல்யாணத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் பிரசன்டேஷன் பண்ண வேணாம் சொல்லிட்டேன். நீ என்ன சாப்பிடுற? ஐஸ்கிரீம். நோ நோ நோ, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா என்ன ஆகும் தெரியுமா? ஜலதோஷம் பிடிக்கும். ஜலதோஷம் பிடிச்சா ஜுரம் வரும். ஜுரம் வந்தா நர்சிங் ஹோம்ல அட்மிட் பண்ணும். நோ நோ, நீ ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது. நீ சூடா காஃபி சாப்பிடுற, நான் ஜில்லுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிடுறேன். வேற சூடா ஒரு ஐஸ்கிரீம், ஜில்லுன்னு ஒரு காஃபியும் கொண்டா. இப்படிதான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரே பதட்டம். உங்க வீட்டுல எல்லாரும் எனக்கு பிடிக்குது, ஆனா உங்க அப்பா தான் ஒரு அரலூஸ். பாவம், அவர் வெகுளி. அதத்தான் நான் பிடிச்சோம். விலை இருக்கு, எடுத்து போத்திக்க. யாராவது பார்த்தா என்ன தப்பா நினைப்பாங்க. ஹலோ பவித்ரா, சௌக்கியமா? சௌக்கியம் சார், நீங்க எப்படி சார் இருக்கீங்க? நானும் சௌக்கியமா இருக்கேன். உங்க குரூப் எல்லாம் காலேஜ்ல படிக்கும் போது கிளாஸ் எவ்வளவு கலகலப்பா இருக்கும், ஆனா இப்ப ஒரே டல். உன்னுடைய ஜோக்ஸும் சுட்டித்தனமும் இப்ப யாருக்கு வரும்? காஃபி சாப்பிடுறீங்களா சார்? அவன வீட்டுல சாப்பிட்டு அப்புறம் போய் சாப்பிடுறேன். யூ ஹேவ் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க, நான் வரேன். ஓகே ஓகே ஓகே. பவித்ரா, நான் ஒருத்தன் கூட இருக்கும்போது இன்னொருத்தன் கூட என்ன பேச்சு? அவர் என் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபசர். இன்னைக்கு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபசர் தொட்டுக்கிட்டே பேசுவான், நாளைக்கு இங்கிலீஷ் ப்ரொஃபசர் அணைச்சுக்கிட்டே பேசுவான். இதெல்லாம் நல்லா இருக்கு. அங்கிள் மாதிரி நமக்கு தான் கல்யாணம் ஆக போது இல்ல. அப்புறம் அங்கிள் நடுவுல அவன் வந்து ஹலோன்னு சொன்னா ஹலோ அப்படின்னு மூஞ்சி திருப்பிக்க வேண்டியதானே? அதை விட்டு செவிக்கீங்க, கேபி சாப்பிடு கேட்கணுமே. வந்து வந்து எனக்கு நீ உனக்கு நான் ஆயிடுச்சு இல்ல. அப்புறம் எதுக்கு இன்னொருத்த நடுவுல எனக்கு மனசுல ஏதோ பேசியது இல்ல. காரணம் நான் உன்ன ஓவரா லைக் பண்றேன், அதான் தொல்ல. சரி சரி, அதை மறந்துடுவோம். எதுக்கு நீ சூடா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடு, வேற ஜில்லுன்னு ஒரு காஃபி கொண்ட. ராஜாக்கிருதியா இருந்திருக்கூடாது சிவா. பாவிங்க, இப்படியே செல்வத்தை கடத்திக்கிட்டு போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. நான் யாருக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? மனசால கூட யாருக்கும் கெட்டதே நினைச்சது இல்லையே. கொஞ்சம் பொறுமையா. அவங்க எப்ப குழந்தைய மீட்டிட்டு போறதுக்கு 50,000 ரூபாய் உங்ககிட்ட கேட்டிருந்தாங்களோ, இது திட்டம் போட்ட சதிதான். ஏங்க, ரவியோட விரோதியை கூட அதை செஞ்சிருக்கலாம் இல்லையா? தகப்பனார் செய்யற தவறுக்காக இப்படி குழந்தைய பழி வாங்கலாமா சிவா? இப்ப பாபு எங்க இருக்கானோ, எப்படி இருக்கானோ? பாபு எப்படி கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்துறேன் சிவா? அவசரப்பட்டு போலீஸ்க்கு தவறு கொடுத்துறாது. அப்புறம் பாபு அவங்க தானே பணப்பெட்டியோட அவங்க சொன்ன இடத்துக்கே போயிடுறேன். எனக்கு பணம் பெருசு இல்ல, என் பாபு தான் எனக்கு முக்கியம். அக்கா தயவு செய்து இதுல பிடிவாத வேண்டாம். நீ பணப்பெட்டியோட அங்க போக வேண்டாம், அந்த பொறுப்பை என்கிட்ட விடு, நான் பாத்துக்கிறேன். அக்கா நீ தைரியமா இருந்தா தான் எனக்கும் நம்பிக்கை ஏற்படும். ஆமா, ரவி எனக்கு சீட் ஆட போனாரு, வீட்டுக்கே திரும்பலையா? இல்ல, போன்ல கூட காண்டாக்ட் பண்ணல. இல்ல, அவர் சீட் ஆட இன்ட்ரெஸ்ட் இல்ல. குடும்பம்னு ஒன்னு இருக்குங்கிறதையே மறந்துருவார். அக்கா ஒருவேளை கடங்காரங்களுக்கு பயந்து அவரே. சாச்சா, குழந்தை பாசம் கூடவா ஒருத்தர் கத்து போயிடும். அக்கா நீ வரி பண்ணாத, நானே பணத்தோட அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போறேன். பாபுவோட திரும்ப அந்த இடத்தை மட்டும் சொல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, நான் மிஸ்டர் ராஜுவை பார்க்கணும். ரூம்ல இருக்காரு, உள்ள போங்க. தேங்க்ஸ். அதெல்லாம் முடியாது சார், செக் எல்லாம் வேணாம். வந்தா கேஷோட வாங்க, கவர்னர் கையெழுத்து இருக்கணும். ஓகே. பவித்ரா வா வா வா, உட்கார் உட்கார் உட்கார். தேங்க்ஸ். இதோ உங்களுக்கு போன் பண்ணிட்டு வரலாம் தான் நினைச்சேன், ஆனா லைன் கிடைக்கல. கிடைக்காது, கிடைக்கவே கிடைக்காது. முத முதல்ல டெலிபோன் கண்டுபிடிச்ச போது போட்ட கம்பி இது. 73736 போட்டா 73796 தான் வரும். அப்போ எந்த நம்பர் போட்டா உங்க ஆபீஸ் லைன் கிடைக்கும்? அதான் நாங்களும் ட்ரை பண்றோம். இதுக்கு ஒரு தனி செக்ஷனே ஓபன் பண்ணிருக்கேன். எனக்கு ஒரு சந்தேகம். அதான் அடிக்கடி வருமே, கேளுங்க. நான் நிஜமாவே இப்போ ஃபேக்டரி ஓனரா அப்படின்னு செக்அப் பண்ண தானே வந்தேன். சத்தியமா இல்ல, நான் என் தாத்தா ஊருக்கு, அதான் எஸ்டேட் போறேன், உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நோ 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 நோ, கல்யாணம் 17ஆம் தேதி, நீ பாட்டு ஊருக்கு போயிட்டனா நான் யாருக்கு தாலி கட்டுவேன்? 17ஆம் தேதி தானே, அதுக்குள்ள வந்துருவேன். ஆமா, நீ அவசியமா போணுமா? பெரியவங்க ஆசையா கூப்பிட்டாங்க. நியாயமா போகணும். ஆமா, எப்படி போற? கார்ல, நானே டிரைவ் பண்ணிட்டு போறேன். தனியா போறியா? எவனாவது கிட்னாப் பண்ணிட்டு போயிடுவான். நோ 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 நோ,
நீ தனியா போறது எனக்கு என்னமோ. நான் எப்பவுமே செல்ஃப் டிரைவிங் தான். எனக்கு டிரைவர் கிடையாது. வேணும்னா உங்க டிரைவரை யாராவது அனுப்புங்க. அவர் வேணா டிரைவ் பண்ணிட்டு வரட்டும். கரெக்ட். என் டிரைவர் வயசு பையன். எதுக்கு அனாவசியமான வம்பு? போற வேலை நீ வேற மனசு மாறிட்ட. பரவாயில்ல, நீ தனியாவே போ. டாடா எஸ்டேட்ல போன் இருக்கு. அந்த போன் வேலை செய்தோ. உங்களுக்கு எப்ப ஆச்சுன்னா போன் பண்ணலாம். எனக்கு எப்பப்ப தோணுதோ அப்பெல்லாம் பண்றேன். போற இடத்துல நேரத்துக்கு படுத்து தூங்கு. அனாவசியமா யார்கிட்டயும் பேசாத. குறிப்பா ஆம்பளைங்க கிட்ட பேசவே பேசாத. அயோக்கிய பசங்க. என்ன தவிர அதை பத்தி கவலைப்படாதீங்க. நான் கேர்ஃபுல்லா இருப்பேன். அந்த நம்பிக்கை இருக்கு. வரேன். பாய். சரி ஓகே. பண்டதான் வழிக்கு வர கொஞ்சம் இனிமையா அனுபவிக்க விட மாட்டேங்கிறாங்களே. டாக்டர் பொண்ணு என்னமா இந்நேரத்துல? டாக்டர் ஒரு அர்ஜென்ட் கேஸ் கொண்டு வந்திருக்கேன் டாக்டர். நோ 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 நதிங் டுயிங் ஆஃப்டர் 8 நோ வர்க். ஐயோ ரத்தம் குழாயில கொட்டற மாதிரி குபு குபுன்னு கொட்டுது டாக்டர். கொட்டட்டமே, குழாயில தண்ணி தான் கொட்ட மாட்டேங்குது, ரத்தமாவது கொட்டட்டமே. என்னது ரத்தமா? யாரோ குத்திட்டாங்க, துடிக்கிறாரு டாக்டர். என்னமா சொல்ற, கையால குத்தினாங்களா கத்தியால குத்தினாங்களா? உங்க ஃப்ரெண்ட் சிவாவா கார்ல இருக்காரு டாக்டர். சிவாவா? அடே டே டே மலேசியா சிவா, அவனையா குத்திட்டாங்க? வா 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 வா. சிவாவேதா கத்தி குத்தேதா. ஆமா ஆள எவ்வளவு? என்ன கேட்டா? நீ தானே கத்தியால குத்தின? ஐயோ என்ன சார் இது? நான் இங்க எஸ்டேட்டுக்கு போயிட்டு இருந்தேன். போற வழியில ரெண்டு மூணு பேர் இவர் கூட சண்டை போட்டு இவர் கத்தியால குத்திட்டாங்க. அப்புறம் இவர் உங்க பேரை சொல்லி உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போன்னு சொன்னாரு. அதான் வந்த. சரி சரி பிடி, என்ன பாக்குற என்ன இல்ல அவன. மிஸ் மிஸ் தானே நீ? அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம், எனக்கு ரத்தம்னா கொஞ்சம் பயம், ஆபரேஷன் அதை விட பயம். இருந்தாலும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்துட்டான், அவன் தலையெழுத்து அப்படி இருந்தா மாத்தவா முடியும் சார்? நான் பொறப்படலாமா சார்? அது எப்படி முடியும்? அதுல பெரிய ப்ராப்ளமே இருக்கு. இதுவோ ஆக்சிடென்ட் கேஸ், நாளைக்கு போலீஸ் விசாரணை வந்தா எவன் பதில் சொல்றது? இந்த பாருமா, எனக்கு போலீஸ்னா ரொம்ப பயம். ஒரு சமயம் புகைபிஷன் தீவிரமா இருந்த போது பர்மிட் இல்லாம தண்ணிய போட்டு நான் டாக்டர்னு சொல்றதுக்குள்ள முட்டியில வாங்குன்னு வாங்கிட்டான். அதெல்லாம் தெரியாது, நீ இங்கதான் இருக்க. குழந்தை உன் பேர் என்ன? பவித்ரா. பவித்ரா புதுசா தான் இருக்கு, பரவாயில்ல. நீ என்ன பண்ற? அந்த மேஜ மேல பஞ்சு பேண்டேஜ் கத்திரிக்கோட் கொராடா ஸ்பேனர் எல்லாம் வச்சிருக்கேன், எடுத்துன்னு வா. ஸ்பேனரா? நீங்க டாக்டரா மெக்கானிக்கா? தெரியாதா, இங்க கேஸ் வரலனா சமயத்துல ஷெட்டுக்கு போயிடுவேன். பயப்படாத, எடுத்துன்னு வா.
என்ன பாக்குற, நைட்ரோ குளோரைட் டைட்ரோ குளோரைட் இன்ஜெக்ஷன் என்எம்ஓ சிசிசி. பயலுக்கு பலம் வேண்டாமா? அதுக்கு தான் இந்த பய இருக்கானே, எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் மட்டும் இல்ல, தூரத்து உறவு. சார் அங்க பார்த்து வேலை செய்யுங்க சார். நோ ப்ராப்ளம், தொழில நான் ரொம்ப சுத்தம். ஆனா ஒண்ணு, அப்பப்ப சரியான கையை அட்டன் பண்றேனான்னு பாத்துக்கோ. எதுக்கு சொல்றேன்னா, இப்படித்தான் ஒரு தடவை டான்சல் ஆபரேஷன் ஒரு பய வந்தான். அவனை உட்காந்து வச்சு உள்நாக்க வெட்டுறதுக்கு பதிலா வெளிநாக்க வெட்டி எரிஞ்சுட்டேன். பயப்படாது, அவனுக்கு வேணும். ரொம்ப பேசுவான், ரொம்ப பேசுவான். ஆமா, பையன் ரொம்ப நல்ல பையனாச்சே, நடுப்புற கத்தி எங்க இருந்து வந்தது? ஒருவேளை காதல் விவகாரமோ? அது என்ன கன்றாவியோ எனக்கு தெரியாது. கேள்வி கேட்காம சீக்கிரமா அனுப்புங்க சார். அது எப்படி முடியும்? பையன் என்ன கண்முழிக்கவே இல்லையே. அவன் கண்முழிக்கணும், அவங்கிட்ட வாக்கு மூலம் வாங்கணும். இன்னைக்கு நான் புறப்பட்ட நேரமே சரியில்லை. ஏன் அழுத்துக்கிற? நல்ல நேரத்துல தான் புறப்பட்டிருக்கேன். இத பார், நான் எப்படி பேண்டேஜ் கட்டுறேன்னு பாத்துக்கோ. கூடிய சீக்கிரம் நீ டாக்டர் ஆயிடலாம். எழுந்திரிச்சுட்டான், எழுந்திரிச்சுட்டான். என்னுடைய ஆபரேஷன் சக்சஸ். இனிமே நான் யாருக்கும் பயப்பட வேண்டாம். சிவா, இந்த பொண்ணுதான் பாவம், சமயத்துல வந்து உனக்கு உதவி பண்ணிச்சு. நல்ல காலம், கண் முழிச்சிங்களே. இப்போ அதை போலமா டாக்டர்? மேடம், நீங்க செஞ்ச உதவிக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியும். சிவா, இவளுக்கு ஒரு நைட்ரோ குளோரைட் டைட்ரோ குளோரைட் இன்ஜெக்ஷன் போட்டமா? பயப்படாத, லேடிஸுக்கு சின்ன ஊசி வச்சிருக்கேன். டாக்டர், நான் வரேன். வரீங்க? Thank you very much. Excuse me. நான் ஒரு பிரீஃப் கேஸ் வச்சிருந்தேன். Oh God, மறந்து போயிட்டேன். கார்ல இருக்கு, one minute. சிவா, ஒரு சின்ன சந்தேகம். என்ன வச்சிருந்தீங்க? பெரிய வைர வியாபாரியா? பெட்டி நிறைய பணம். மலேசியாவிலேயே பெரிய பணக்காரன். எப்ப மெட்ராஸுக்கு வந்தாலும் நேரு என் வீட்டுக்கு தான் வருவான். வழக்கமா வரும்போது கடிகாரம் ரேடியோ ஏதாவது வாங்கிட்டு வருவான். வேற ரத்தத்தோட வந்திருக்கு. இல்ல கேசர், அதெல்லாம் பணம் சரியா இருக்கான்னு பாருங்க. கவித்ரு, இந்த அவனுடைய விசிட்டிங் கார்டு, என்னை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் இருக்கு, டெலிபோன் நம்பர் கூட இருக்கு. வழியில யாருக்கு எப்ப அடிபட்டாலும் அவங்கள நேரு என் வீட்டுக்கு அழைச்சிட்டு வா. உனக்காக என் வீட்டு வாசக்கதவுல எப்பவும் திறந்தே இருக்கும். ஆள விடுங்க சார். நீ வித விதமா ட்ரெஸ் பண்ணி பிரயோஜனம் இல்ல, வேலையில கவனமா இருக்கணும். நீங்க குடுக்கற சம்பளத்துக்கு நான் நிறைய வேலை செய்யறேன் சார். என்னத்த அவர் சொல்றதையே நீ புரிஞ்சுக்கல? சீசன் டைம்ல நிறைய டூரிஸ்ட் எல்லாம் வருவாங்க, அவங்கள நல்லா கவனிச்சுக்கிட்டா நிறைய ரெண்டு வருங்கிறாரு. மேடம், ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். என்னடி சொன்ன? நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது நான் கேட்டேன்? ஐயோ ஐயோ ஐயோ, அது இல்லடி, முயற்சி பண்றேன்னு சொல்ற, அப்படித்தானமா? நீங்க ஒண்ணு அவளை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம். ஐ இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்ட். ஐயோ ஐயோ, ஏண்டி உனக்கு இங்கிலீஷ் கராத்தே மாஸ்டர் கத்து கொடுத்தானா? ஏன் ஏண்டி இப்படி போட்டு உடைக்கிற? பின்னா இவரா இங்கிலீஷ் பேசுவாளா? ஆ, பேத்தி வர்றா. ஹலோ தாத்தா. என்ன நீ இப்படி பண்ணிட்ட? நீ ராத்திரியே வரவேன்னு டெலிபோன் வந்துச்ச? அது வந்து தாம்பரத்துல பிரேக் டவுன், விழுப்புரத்துல இன்ஜின் ட்ரபிள், சேலத்துல டயர் பஞ்சர். என்ன ஜங்ஷனுக்கு ஜங்ஷன் ட்ரபிளா? நீ ராத்திரி வரவே இல்லையா? நான் விடிய விடிய தூங்கவே இல்ல. போய் போய், நேத்து ராத்திரி இவ விட்ட கொரட்டையில நாலு வெள்ளக்கார டூரிஸ்டுகள் ரூமையே காலி பண்ணிட்டு போயிட்டானுங்க. கதை மாத்திராரு, ₹30 ரூமுக்கு 300 கேட்டாரு. அவன் போயிட்டான். அது போட்டோம். இவ பேரு ரேணு, நம்ம டூரிஸ்ட் பங்களாவில ரிசப்ஷனிஸ்ட். நம்ம வீட்டுல வேலைக்கு இருக்க. எதுக்கோ இருக்கா? நட எட ரெண்டுமே பிரமாதம், அதனாலதான் இங்க வேலையே. என்ன கிளி மாதிரி இருக்கிற உன்ன
அந்த கோட்டானுக்கு எதுக்கு கொடுத்தோம்? இந்த மாதிரி எதனா சைடுல தட்டிக்கலாம் தானே? உனக்கு பங்களா தானே வேணும்? அந்த கோட்டம் வரட்டும், நான் பேசுறேன். அவர்கிட்ட பேசுறேன்டா. இங்கிலீஷ்ல பேசுறாரு, தமிழ்லயே பேசு. காலங்காத்தால எவ முகத்துல முடிச்சனும் ஒரு காரியமும் நடக்கல. இந்த தரத்தர போய காலங்காத்தால பூனை குறுக்க போற மாதிரி போனான். இது பாருங்க, உங்களுக்குன்னு இருக்கிறத ஒரே ஒரு ஆசை மச்சான். நமக்கு என்ன பிள்ளையா குட்டியா, அவனையே அப்படி கரைச்சு கொட்டுறீங்க? மடியில வச்சு கொஞ்சற தேவையில்லை. எனக்கு ஒன்னையும் பிடிக்காது, உன் மடியும் பிடிக்காது. அதெல்லாம் எங்க அக்கா தலையெழுத்து. என்ன பத்தி ஆயிரம் பேசி, என் மடிய பத்தி பேசாத. அது என்ன பொல்லாத மடி? பொல்லாத மடிதான் உங்க அக்கா கிட்ட கேடுறா. என்னக்கா இது பாருங்க, உங்களுக்கு ரொம்ப நாளா போட்டியே வச்சிருக்கீங்களே, வாடகைக்கு விடாம ஒரு பூத்து மங்களா. அதை என் தம்பி கிட்ட கொடுத்தா யாருக்காவது வாடகைக்கு விட்டு பொழைச்சுக்குவான்ல? பொழைச்சு கிழிச்சா அறிவு கட்டவ. என்ன வாய் ரொம்ப தான் நீளுது. நம்ம சாந்தி முகூர்த்த தன்னைக்கு என்னென்ன வாக்குறுதி கொடுத்தீங்க? சாந்தி முகூர்த்த தன்னைக்கு சொன்னதெல்லாம் நம்புறியா? அது ஆசையில சொன்னது தேர்தல் வாக்குறுதி மாதிரி நிறைவேற்ற முடியாது. நிறைவேற்ற முடியாதா? இத பத்தி நான் அப்புறம் பேசிக்கிறேன். இப்ப அவனுக்கு பங்களா கொடுக்க போறீங்களா இல்லையா? அது இல்லடி, அந்த பங்களாக்குள்ள பேய் பிசாசு எல்லாம் நடமாடுது. அதனாலதான் வேற யாருக்கும் கொடுக்காம வச்சிருக்கேன். எனக்கு இந்த பேய் பிசாசு எல்லாம் நம்பிக்கையே கிடையாது. என் பிரெண்ட்ஸுங்களோட அந்த பங்களாவுக்கு போய் நான் அதை சுத்தப்படுத்துறேன். என் பிரெண்ட்ஸுங்களை பார்த்தா பேய் பயந்து ஓடும். என் பொண்டாட்டியோட தம்பிங்கிறதுக்காக சொல்றேன், உன் உடம்புல ரத்தமே கிடையாது. அந்த பங்களாவுக்குள்ள போன ரத்த வாந்தி எடுத்து சாவப்படவா. ஏங்க உங்க வாயில நல்ல வார்த்தையே வராதா? ஆமா, இவர் பெரிய முற்றம் திறந்த முனிவர், சொன்னா பழிச்சிரும். நீ சாவியை வாங்கி கொடுக்க. நீங்க சாவியை கொடுங்க. அடச்சே அறிவட்டோ, அந்த பங்களாவுக்கு சாவி ஏது கீவி ஏது? சாவி இல்லையா? அப்புறம் ஏன்டா இவரை போய் கேட்டுக்கிட்டு இருக்க? நீ போய் பங்களா தர. சவித்ரா, ஒன் மினிட். யாரோ ஒருத்தர் வந்து இந்த பெட்டியை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. இந்த பெட்டியை கொடுத்தவரு பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருந்தாரு, பார்வையிலேயே ஒரு அலட்சியம். வேற ஏதாவது சொன்னார? உங்ககிட்ட பேசணுமான்னு கேட்டேன். வேண்டாம், இந்த பெட்டியை பார்த்தாலே புரிஞ்சுக்குவாங்கன்னு சொன்னாரு. யாருமா அவரு? அவரு அவரு வழியில என் கார் ரிப்பேர் ஆச்சு சொன்னல, அந்த மெக்கானிக் இருப்பாரு. நான் வரேன். என்ன மேடம், பெட்டி வந்து சேர்ந்துருச்சா? வந்து சேர்ந்தது. பணப்பெட்டி எங்க? அதுதான் எங்களுக்கு வேணும். பணப்பெட்டியா? என்கிட்ட எது? உன் கார்ல தானே எடுத்துட்டு போனேன். எங்களை ஏமாத்த நினைச்சா அது நடக்குமா? உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்மா. மிஸ்டர், நீங்க சொல்றது எனக்கு எதுவுமே புரியல. இத பார், மரியாதையா பணப்பெட்டியை கொடுத்துட்டு பையனை கூட்டிட்டு போ. இல்ல பையனையா? என்ன சொல்றீங்க? என்ன மேடம், ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிற. உன்னை தனியா வந்துதானே பணப்பெட்டியை கொடுக்க சொன்னேன். எதுக்கு அந்த மோட்டார் சைக்கிளால கூட கூட்டிட்டு வந்த? மிஸ்டர், வேற யாரோ நினைச்சுக்கிட்டு நீங்க இதை தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. இதுக்கு மேல எது பேசுறதா இருந்தாலும் பையன்கிட்ட பேசிக்க. பேசு, டேய் பேசுற. அம்மா, ஏதோ பணப்பெட்டி அம்மே, அத குடுத்துட்டு சீக்கிரமா என்ன கூட்டிட்டு போங்க அம்மா. இவங்க என்ன அடிக்கிறாங்க, நகத்துல ஊசியால குத்துறாங்க. மை காட், இது பாரு, நான் அம்மா இல்ல, வேற ஆண்டி. என்னது, வேற ஆண்டியா? எங்க அம்மா அங்க இல்லையா? எங்க அம்மா உடனே வர சொல்லுங்க. பயப்படாத, போன அவங்க கிட்ட கூட உங்களை பேச சொல்றாங்க. இது பாருங்க, அந்த குழந்தைய ஒண்ணு செஞ்சிடாதீங்க. குழப்பம் என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. பணப்பெட்டி இருக்கிற இடம் எனக்கு தெரியும். கொஞ்சம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா நான் பணப்பெட்டியோட வரேன். பார், நாளைக்கு ராத்திரி 10 மணிக்கு எஸ்டேட்டுக்கு பின்னால இருக்கிற மரப்பாலத்துக்கிட்ட நாங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்போம். நீ மட்டும் தனியா பணப்பெட்டியோட அங்க வந்து சேரணும். வேற யாருக்காச்சும் தகவல் கொடுத்த குழந்தைய? நோ நோ, நானே வரேன். நாளைக்கு ராத்திரி 10 மணிக்கு கண்டிப்பா வரேன். ஹலோ, 7373 7373, யாரு? பவித்ராவா? போர் அடிக்காதீங்க சார், அங்க சிவா இருக்காரா? அவர்கிட்ட நான் அர்ஜெண்டா பேசணும். சிவா, உனக்கு போன். பவித்ரு, என்னம்மா எங்களை எல்லாம் மறந்துட்டியா? அப்பப்ப வந்து எங்களை பாத்துட்டு போறது உனக்கு தான். ஹலோ, சிவா ஸ்பீக்கிங். நான் பவித்ரா பேசுறேன். நான் உங்களை தெரியாதனமா மீட் பண்ணி தொலைச்சிட்டேன் சார். இது சொல்றதுக்கு அப்ப போன் பண்ணியே? அட, அது இல்ல சார், அன்னைக்கு கத்த கத்தையா கரையோட ஒரு பெட்டி எடுத்து கொடுத்தனே, அது பத்திரமா இருக்கா சார்? ஏ, அடுத்துட்டு உடனே எஸ்டேட்டுக்கு வாங்க.
உங்க குழந்தை உயிருக்கே ஆபத்து. குழந்தை உயிருக்கு ஆபத்து? என்ன குழந்தையோட தாயின் நினைச்சுக்கிட்டு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் இத பாருங்க, நான் சொல்ற இடத்துக்கு உடனே புறப்பட்டு வாங்க. நீலமலை எஸ்டேட் ராஜபவனம்னு கேட்டா யார் வேணாலும் சொல்லுவாங்க. அது எங்க சாரோட டூரிஸ்ட் பங்களா. நீங்களே வந்து ரூம் எடுத்த மாதிரி தங்கிக்கங்க. என்ன தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க வேண்டாம். மத்த விஷயம் நேர்ல சொல்றேன். இதோ உடனே வா. பங்களா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கடா. அடே டே 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 பங்களா பங்களா இருக்கா? என்ன சாதாரண பங்களாவா? டெரிக் புச்சர்னு ஒரு வெள்ளக்கார துரை, அவங்கிட்ட இருந்து நம்ம கேனா பூனாமான சிதம்பர செட்டியார் வாங்கி அவர்கிட்ட இருந்து எங்க மாமா வாங்கினதுரா. வெரி நைஸ் பங்களா. இந்த தூசு தும்பெல்லாம் தொடச்சு ரூம் ரூமா தடுத்து வர்ற டூரிஸ்டுகளுக்கு வாடகைக்கு விட்டா அல்லலாம். பாத்தியா, இப்ப ஏற்பட்ட ஒரு பங்களாவை போய் அனாவசியமா பேய் ஓடுது, பிசாஸ் ஓடுதுன்னு புலரிய கலப்பி விட்டு. எனக்கு நாக்குல பிசாஸ், புலரிய கலப்பி விட்டாங்கடா. பேய் ஆகுது பிசாஸ் ஆகுது. எனக்கு அதுல நம்பிக்கையும் கிடையாது, பார்த்தா பயமும் கிடையாது. ஏண்டா இங்க ராத்திரி தான் எடுத்தா தண்ணி இன்னும் ஏதாவது கிடைக்குமா? சரி பாத்துப்போம். நெஞ்சம் மாறப்போதில்லை. எவ்வளவு பெரிய பல்லு மேலே போடுவோம் படமா இந்த ராத்திரியில? அதுவும் இந்த பங்களால இந்த பாட்டு தேவைதானா? ஏதாவது பக்தி பாடல் பாடுவோமே. மருதமலை மாமுனியே நாகையா முருகையா. எனக்கண்ணா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இந்த இந்த துறை பேருன்னா எரிக் புச்சர். ஆனா ஏன் இந்த நல்ல பங்களா வித்தான்? அது ஒரு பெரிய கதை. அந்த எரிக் புச்சர் இருந்தானே துறை, அவனுக்கு ஒரு துரசாடி. அவ பேரு மாந்திரிகா பிசகலேசியா. பேர்லயே பிசாஸ் புந்தா மாதிரி இல்ல? அந்த பிசகலேசியாவை புச்சர் எலி பாஷான வச்சு கொண்டுட்டான். ஏ அவ செத்தா எப்படி இருக்கும்னு பாக்கணும்னு அவனுக்கு ஒரு ஆசை. அரைச்சி ஏதோ அவங்களுக்கு கூட கத்து முடிச்சா கொண்டுட்டான். கூட எங்க கொண்டான்? இதே பங்களால. எந்த இடத்துல? கொஞ்சம் கால அறுத்து வச்சு. இந்த இடத்துல. ஏப்பா இத இங்க வரத்துக்கு முன்னாடியே சொல்லக்கூடாதா? பேசாம படுப்போம். ஒரு முக்கியமான விஷயம், நான் ராத்திரியில ஒரு மாதிரியா குரட்ட விடுவேன், பயந்துடாதீங்க. இந்த பாரு, நான் வந்து தூக்கத்தை மேல கைய கால போடுவேன், பயந்துடாத. ஒரு பயலுக்கு நல்ல வழக்கமே கிடையாது. என்ன சாகடிச்சவங்களை நான் பழி வாங்காம விட மாட்டேன். ஏண்டா இப்போ இங்க யாரோ ஏதோ பேசுன மாதிரி இல்ல? ஒருவேளை இந்த மாந்திரிகா பிசுக்கு பிசுக்கு பிசுக்கலேசியாவோ? ஏண்டா பிசுக்கலேசியானா இங்கிலீஷ்ல பேசிருக்கணும். எதுக்காக பழி வாங்காம விட மாட்டேன்னு தமிழ்ல அலி குரல்ல பேசுறா? ஐயோ நம்ம கைத்தருக்கிறதுக்குன்னு தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ கத்துக்கிட்டாலும் என்னவா? அலியா வேற மாறிட்டாளா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, வெறும் பிரமை. பிரமையா? அவ பேரை சொல்றதுக்கு நீயே மூணு தரம் பிசுக்கணே. நான் ஒன்னும் பிசுக்கலா. ஏண்டா நீ பயந்த? நீ பயந்தியோ? ஆமா நான் பயப்பட. எங்க தூங்குறது? தூக்கத்துல பாக்குறதுக்கு இவங்களே கோரமா தான் இருக்கானுங்க. என்னாசியா ஏதோ பூர்வம் போச்சுடா. எங்கடா? செவத்துல. நீ பார்த்த? போன மாதிரி இருந்துச்சுடா. யாராவ போச்சுங்கிறா, போன மாதிரி இருந்துச்சுங்கிறா, குழப்பறாண்டாவ. கரெக்டா? ஏ நம்ம அதை பத்தியே பேசிருந்தமா. அதே பயம் கிளி எலி. உருவம் போச்சா? ஏதோ பள்ளிய பாத்துருக்காவ. உருவெல்லாம் இருக்காதுல்ல? அதெல்லாம் ஒண்ணு இருக்காது. நீ சத்தம் போட்டு பேசாதரா. சாதாரணமா பேசா புரிஞ்சுக்க மாட்டேனா? பேசாம படுப்பமே. எழுத்து போட்டுக்கிட்டு படு. அதே அதே. அரே இனிமே அது என்ன பாத்தீங்கன்னா சொல்லாதரா. ஐயோ அமிச்சு போ போட்டா. இத தனியா தலைக்கு விட்டு போட்டாங்களே. எனக்கு ஒரு டீசன்ட் ரூம் தேவை. இந்த பங்களாவுல எல்லாமே டீசன்ட் தான், என்னையும் சேர்த்து. கவலை இல்ல, சௌரியம் தான் தேவை. வரவங்க சௌரியங்களை கவனிக்கிறதுக்காக தான் நான் இங்க ரிசப்ஷனிஸ்டா இருக்கேன். யுவர் நேம் பிளீஸ். சிவா. உங்க வயசு? அது கூட ரெஜிஸ்டர்ல எழுதணுமா? நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? மெட்ராஸ். எத்தனை நாள் தங்க போறீங்க? உன்ன பார்த்ததுக்கு அப்புறம் இங்க ரூம் எடுக்கணுமான்னு யோசிக்கிறேன். குட் ஜோக். அதப்பல பாக்கும்போது என்கிட்ட பெரிய கவர்ச்சி தெரியாது. ஜஸ்ட் 15 மினிட்ஸ்.
நீங்க என்கிட்ட மன விட்டு பழகினா அப்புறம் நீங்க என்கிட்ட சரண்டர் தான். யாரு? நானா? உங்ககிட்ட ரூம் நம்பர் 4 ரொம்ப ராசியான ரூம், காதல் உடனே கைகூடும். ரொம்ப நாட்டிக்கலா இருப்பப்பட்டிருக்க. ஆமா, ஏதாவது அட்வான்ஸ் தரணுமா? உங்களுக்கு நான் கேரண்டி. சரி, லக்கேஜ் ரூம் கிளம்புங்க. ஓ ஷூர், ப்ளீஸ். தேங்க்யூ. ஹலோ தாத்தா. ஹலோ சித்தி. பவித்ரா, டிஃபன் சாப்பிட்டியா? ஆச்சு தாத்தா. ஒண்ணு செய்ய, இன்னைக்கு என்னோட உருளைக்கிழங்கு தோட்டத்துக்கு வா, சுத்தி பாப்போம். தோட்டத்துக்கா? அங்க வச்சிருந்த திருஷ்டி பொம்மையை எவனோ தூக்கிட்டு போயிட்டானா, இவ போய் நிக்க போறாரு, ஒன்னையும் கூப்பிடுறாரு. சும்மா இருங்க, நீ வாடி கண்ணு, நம்ம ரெண்டு பேரும் கோயம்புத்தூருக்கு போய் ஒரு ஹிந்தி படம் பார்த்து வரலாம். தமிழ் படமே புரியாது, ஹிந்தி படம் பார்க்க போறாளாம். இவ இருக்காள, இவ ஒரு இவடி. சாரி சித்தி, நான் எங்கேயும் வரல, எனக்கு ட்ரங்க் கால் வரும். அவர்கிட்ட இருந்து. எவர்கிட்ட இருந்து? அதாங்க, அவர்கிட்ட இருந்து. அதுக்கு ஏண்டி நீ நடிக்க? புது மாப்பிள்ளிட்ட இருந்தா? ஆமா தாத்தா, அவர் போன் பண்ணும்போது நான் இல்லைன்னா ஏங்கி போயிடுவாரு. நீங்கள் இருக்கீங்களே, எனக்காக என்னைக்காவது ஏங்கிங்களா? நீ என்ன சித்தி, நான் ரூமுக்கு போறேன். என்னங்க உங்க பேத்தி இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்குது. இந்த வயசுல நீ என்ன குதி குதிக்கிற? குதிக்கட்டும். ஹலோ. ஹலோ பவித்ரா. பங்களாவில் நாம பேசுறது நல்லா இருக்காதுன்னு உங்களை போன் பண்ணி இங்க வர சொன்னேன். பாவம், என்னால உனக்கு ரொம்ப சிரமம் இல்ல? இட்ஸ் ஆல் ரைட். உங்ககிட்ட எனக்கு சண்டை போட்டாங்களே, அவங்க எனக்கு போன் பண்ணப்ப நான் ஷாக் ஆயிட்டேன். சம்பந்தமே இல்லாத உடனே அவங்க ஃபாலோ பண்றது நினைச்சா எனக்கு வேடிக்கை இருக்கு. பணப்பிட்டு என்கிட்ட தான் இருக்கு, நான் தான் அந்த பையனுக்கு அம்மான்னு அவங்க எனக்கு தப்பா நினைச்சிட்டாங்க. உங்க பையன் போன்ல அழுதுகிட்டே பேசினப்போ என்னால தாங்கிக்க முடியல. எனக்கே இவ்வளவு வேதனை ஏற்பட்டா உங்க மனைவி எவ்வளவு துடிச்சிருப்பாங்க. மேடம், மனைவியாவது குழந்தையா? நான் அசல் கட்ட பிரம்மச்சாரி. அப்போ அந்த பையன் என் அக்கா மக, அவனதான் கடத்திட்டு வந்தாங்க. பாவம், அவன் நகத்துல ஊசியாலெல்லாம் குத்துனாங்களா? படுபாவீங்க, பணத்துக்காக குழந்தை இப்படியா சித்திரவதை செய்யறது? ஆமா, இப்ப அவனுங்க எங்க இருக்காங்க? பணப்பெட்டியோட என்ன மட்டும் வர சொல்லிருக்காங்க, நீங்க வரக்கூடாதா? அதான் எங்கன்னு கேக்குறேன். இந்த எஸ்டேட் பின்பக்கம் தான், மரப்பாலத்துக்கிட்ட. அப்படியா? இத பாருங்க, நீங்க யாரும் நான் யாரோங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் போன்ல கலர்ன அந்த பையனை காப்பாத்தணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நீ இதுவரைக்கும் எடுத்துக்கிட்ட முயற்சிக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. அவனுக்கு பணத்தோட வர சொன்ன இடத்தை மட்டும் காட்டிடு. ராஸ்கல்ஸ் அவனுங்கள நான் கவனிச்சுக்கிறேன். ப்ளீஸ், தயவு செஞ்சு இந்த விஷயத்துல பிடிவாத வேண்டாம். நீங்க வந்த காரியம் கெட்டு போயிடும். பணப்பெட்டி என்கிட்ட கொடுங்க, நான் ஜாக்கிரதையா பையனை மேய்க்கிட்டு வந்துடுறேன். உனக்கு ஏதாவது ஆபத்து வந்தா? அவங்களுக்கு வேண்டியது பணம், அதை கொடுத்துட்டா எந்த ஆபத்துக்கும் இடம் இல்லை. நாளை ராத்திரி 10 மணிக்கு அவங்களை சந்திக்கிறதா சொல்லியிருக்கேன். ஓகே, நீ என் கார்லயே வா, நான் அந்த இடத்துக்கு வரல, ஒரு பரலாம் முன்னாடியே இறக்கி விட்டுறேன். ஓகே. நீங்க பங்களால ரூம் எடுக்கும்போதே உங்களை சந்திக்கணும்னு நினைச்சேன், ஆனா எங்க சித்தி தாத்தா எல்லாம் வந்துட்டாங்க. உங்க பங்களா ஃபேன்டாஸ்டிக், ஆனா அந்த ரிசப்ஷனிஸ்ட் இன்சார்ஜ் பயங்கரி. ஓ, அதுவா? அது ஒரு வெகுளி, தான் ஒரு பெரிய அழகிய நினைப்பு. பாவா. லம்போதரா, லகுமிகரா, சகடாசுரா, கமலாகரா, கிடும்பி குடும்பி சிலும்பி, சிலு 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 சிலு. ஒரு சட்டையை போட்டுக்கிட்டீங்கன்னா இவ்வளவு சிலு சிலுன்னு இருக்காது. பில்லு சூன்யகா, பில்லு சூன்யகா. ஒரு 50 ரூபாயை விட்டு உனக்கா உள்ள இருக்கிற பேய்க்கா? எனக்கு தான். இனிமே இந்த பங்களாவில உனக்கு பேய் தொல்லையே இருக்காது. உன் தொல்லைதான் இருக்கும்றியா? சிலு 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 சிலு. அப்படி ஏதாவது தொல்லை இருந்தா சொல்லி அனுப்பு, நான் சுடுகாட்டு பக்கம் நான் சுத்திக்கிட்டு இருப்பேன். உனக்கு வியவஸ்தையே கிடையாதா? சுத்தறதா சுத்தற, பார்க் பீச்சும் சுத்த கூடாது, எதுக்கு சுடுகாடு? சிலு சிலு சிலு. அங்கேயுமா? சிலு சிலு சிலு. இப்படவா? நேரமாகுது இல்ல, பணத்தை எடு. எங்கடா இங்க புடி? நீ இத்தப்படி வரட்டுமா? சிலு சிலு சிலு. சார், என்ன விஷயம்? இந்த வீட்டுல ஏதாவது அவுட் ஹவுஸ் இருக்கா? இங்க மெயின் ஹவுஸ் அவுட் ஹவுஸ் மாதிரிதான் இருக்கும். என்ன விஷயம்? இல்ல, குடுத்தனத்துக்கு தங்க இடம் கிடைக்குமான்னு. தங்க இடம் கிடைக்குமாவா? குடுத்தனவே பண்ணலாம். நீ பாமா, அப்பா இப்பதான் மாந்திரிக வந்தா அதுக்குள்ள ஆள் வராங்களே. தம்பி, அதுல என்னன்னா, என் பழைய வீட்டுக்கார திடீர்னு அனுப்பிச்சுட்டான். அறிவு கட்டவன் இந்த பொண்ணு. எங்க வாடகை எவ்வளவு தரணும்? சிச்சி, உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு இங்க இருக்க போகுதுன்னா வீட்டுக்கார எல்லாம் உனக்கு மாசா மாசம் கொடுக்கணும் வாடகை. நீங்க இந்த வீட்டுக்கு வாட்சிமனா? வீட்டுக்கு ஓனரியா? ஓனர் மாதிரி
அப்ப உள்ள போய் பாக்கலாம். பாக்கலாம். ஆனா என்னன்னா, இந்த வீட்டை பத்தி கொஞ்சம் வெளியில அப்படி இப்படி பேசுவாங்க, அதெல்லாம் நீங்க நம்பிடாதீங்க. வலது காலை வச்சு வா, நீ முழங்கால வச்சு வாசிவா. தம்பி ரமேஷே, சாப்பாட்டுக்கு நீ என்ன செய்ற? நான் எங்க அக்கா வீட்டுல சாப்பிட்டுக்குவேன். அப்ப நாங்க உங்க அக்கா வீட்டுல சாப்பிடுங்க. அட என்ன, நான் இருக்கிறதுக்கு இடம் தான் தர முடியும். ஏன் உங்க பொண்ணு சமைக்காதோ? அதை தவிர நீ எல்லாம் செய்வான். உங்க கனவுல இல்ல கற்பனையில இந்நேரம் என் உருவம் வந்து போயிருக்கணுமே. சரி அதை விடுங்க. நீங்க பாத்ரூம்ல தனியா குளிக்கும் போது, குப்புற புரண்டு படுக்கும் போது, ஒரு தரமாவது என் உருவம் உங்க கண்ணு முன்னாடி வந்து போயிருக்கணுமே. என்ன உள்ளற? என்ன பத்தி உங்களுக்கு தெரியல சார். நான் ஒரு அழகான அரேபியன் குதிரை. ஏன் கூட ஒரு தடவை வள வந்தீங்கன்னா அப்புறம் என்ன விடவே மாட்டீங்க. நான்சென்ஸ். தங்கம் சுரங்கம் ஆனந்தம் சுகந்தம் வாயேகந்தம். தங்கம் சுரங்கம் ஆனந்தம் சுகந்தம் வாயேகந்தம். அழைத்தால் நான் தான் தேன் வரலா தனிமையேன். தங்கம் சுரங்கம் ஆனந்தம் சுகந்தம் thank you.
பரவாயில்லையே, போன்ல சொன்னபடி கரெக்டா வந்துட்டியே. பணத்தோட வந்திருக்கியா? பணத்தோட தான் வந்திருக்கேன். பையன் எங்க? பையனா? பணம் எங்க கைக்கு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் பையன் தானா பங்களாவுக்கு வந்து சேருவான். பொண்ணை நான் எப்படி நம்புறது? ஏன் பையனை கையோட கூட்டிட்டு வரல? என்கிட்ட கேக்குறியா? தனியா வந்திருக்க, பணத்தோட வந்திருக்க, உங்ககிட்ட இருந்து இந்த பணத்தை புடுங்கறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? பையன் இல்லாம பெட்டியை தரமாட்டேன். தரமாட்டியா? என்ன முத்து, பையனை ஒப்படைச்சிட்டு பணத்தோட வந்ததல்ல? என்ன மிஸ்டர் ரவி, உன் கைவரிசை என்கிட்டே காட்ட ஆரம்பிச்சிட்டியா? என்ன சொல்ற? மறுபடியும் மத்த சிவா வந்து காரியத்தை கெடுத்துட்டான். நிஜமாவா? ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காத. உன் பையனை கடத்திட்டு வர சொல்லி நீதான் ஐடியா கொடுத்த. பணப்பெட்டி கைக்கு வர சமயத்துல திடீர் திடீர்னு உன் மச்சம் வரானே, அது எப்படி? தகவல் நீதான் கொடுக்கறியா? இந்த டபுள் கேம் எல்லாம் வேண்டாம். நீங்க என்ன தவற நினைச்சிட்டீங்க? பணப்பெட்டியை மனைவிதான் எடுத்துட்டு வருவான்னு நாம எல்லாம் எதிர்பார்த்தோம். ஆனா திடீர்னு சிவாவும் ஒரு புது பொண்ணும் இதுல சம்பந்தப்படுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. எங்களுக்கு வேண்டியது பணம், அதுவும் நீ தர வேண்டிய பாக்கி. நீ விளையாட்டா உன் பையனை கடத்திட்டு வர சொன்னது உனக்கே விபரீதமாயிடுச்சு. உன் குழந்தைய உயிரோட பாக்கணும்னா சிவா சம்பந்தப்படாம பணப்பட்டி என் கைக்கு வந்து சேரணும். என்ன மிரட்டுறீங்களா? ரெண்டு நாள் எங்க பாஸ் சொல்றபடி செய்யலன்னா உன் குழந்தை என்ன செய்யும்னே தெரியாது. அவசரப்பட்டு அப்படிலாம் எதுவும் செஞ்சிடாதீங்க. என் பையனை எங்க வச்சிருக்கீங்க? உன் கண்ணுக்கு படாம எங்க வைக்கணுமோ அங்க கச்சிதமா வச்சிருக்கோம். அடி சத்தியா, குடுக்கறத சாப்பிடுற உங்க அப்பம் பணம் தரட்டும், ஐஸ்கிரீமே வாங்கி தர்றேன். நீ ரொம்ப நல்ல பையன்ட, அப்படி எல்லாம் செய்ய மாட்டேன். அப்படின்னா சரி. போட்டுமா?
தாத்தா அப்ப என்ன வா என்னங்க அப்பவே புறப்பட்டீங்க என்ன போல வசூல் வேலை நிறைய இருக்குடி சொல்லிக்கிட்டே இருந்தா புறப்படுங்க புறப்படவா வேற ஒண்ணும் இல்லையா வேற என்ன பக்கத்து பங்களாவில் இருக்கிற துரசாணி துற வெளியில போகும்போது கைய பிடிச்சு குலுக்கி கட்டி பிடிச்சு தம் பிடிச்சு முத்தம் கொடுத்து அனுப்புறா நீ அப்படி அனுப்பப்படாதா நல்லா இருக்கு நான் போய் பக்கத்து விட்டு துறைய கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தா அவர் ஒத்துக்குவாரா அடி அறிவட்டாவல துறைய போய் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கறதாவது அப்படி நீ என்ன அனுப்பப்படாதான்னு கேக்குற ஓ அப்படி ஒண்ணு இருக்குல்ல இந்த பாருங்க நீங்க என்னென்னமோ பேசி என்ன குழப்புறீங்க இந்த விஷயத்துல எப்போ நீ குழம்புற பவித்ரா பவித்ரா இது ஒண்ணு குறுக்க உருக்க நீங்க இங்கதான் இருக்கீங்களா உங்களை ரூம் எல்லாம் தேடிட்டு வந்த ஏமா ராத்திரி உன் ரூம்ல உன்ன காணமே எங்க போன அது வந்து கடைசி ஷோ இங்கிலீஷ் பிக்சர் போயிருந்த இங்கிலீஷ் பிக்சரா இந்த எஸ்டேட்ல ஒரு கிழிஞ்ச டூரிங் பேக்கேஜ் தான் இருக்குது அதுலயும் மழை பெஞ்சு மிஷின் ஓடலைன்னு சொன்னா நீ எதுல பார்த்த அது படப்பிடிச்சுக்கிட்டே ஓட்டி இருந்திருப்பான் பாத்திருக்கோம் இதெல்லாம் என்ன கேள்வி குழந்தை சுதந்திரமா சுத்திட்டு வந்திருக்கோம் குழந்தையா இருக்கிறதுனாலதான் கேக்குறேன் உன்ன மாதிரி கிழவியா இருந்தா நான் ஏன்டி கேக்குறேன் இந்த வயசுல சுத்தாம வேற எந்த வயசுல சுத்துறது இது கிடக்குமா கழடு நீ சுத்தி வா உன் சித்திக்கு அவ்வளவுதான் புத்தி கவலைப்படாதீங்க தாத்தா நான் தவறாவே நடந்துக்க மாட்டேன் நான் வரேன் அடடே வாங்க மாப்பிள வாங்க பெரிய மண்ணாங்கட்டி மாப்பிள எங்க சார் உங்க பொண்ணு காணவே இல்ல மாப்பிள ரொம்ப அவசரப்படுறீங்க வர 17ஆம் தேதி கல்யாணம் அது வரைக்கும் பொறுக்க கூடாதா பொறுமையா இருக்க கூடாதா அது இல்ல சார் ட்ரங்க் கால் பண்றேன் லைன்ல கிடைக்கவே மாட்டேங்கிற அப்படியா 9 மணிக்கு போன் பண்ணேன் இல்ல 11 மணிக்கு போன் பண்றேன் கிடையாது ராத்திரி 2 மணிக்கு போன் பண்றேன் நோ ரிப்ளை அப்படி எங்கதான் போயிருப்பா எங்கடி போயிருப்பா எங்கடி போயிருப்பா இது எங்கதான் போயிருப்பா ஒருவேளை எங்க சின்னம்மாவோட வாக்கிங் போயிருப்பாளோ உங்க சின்னம்மாவே ராத்திரி 2 மணிக்கு வாக்கிங் போறாங்களா மகா மட்டமான குடும்பமா இருக்கு அந்த மட்டத்தை கொஞ்சம் அழுத்து மகா மட்டமான குடும்பமா இருக்கு அப்பா மாப்பிள நீங்க கோச்சுக்காதீங்க ஒரு ஆளை விட்டாவது அவளை வரவழைக்கிறேன் நோ இனிமே நான் உங்களை நம்ப மாட்டேன் நானே டீல் பண்ணிக்கிறேன் நான் ரொம்ப கோவக்காரன் ஓரத்துக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றேன் என்ன மாப்பிள போயிட்டு வரேன் ஏன் சார் வண்டி நிறுத்திட்டீங்க இப்படி அர்த்தம் இல்லாம அவங்கள தேடி அலையிறதுல பிரயோஜனம் வேற என்ன செய்யலாம் யோசிக்கிறேன் உங்களுக்கு பையனை விட பணம் தான் முக்கியம் இல்லனா இப்படி அவங்களோட சண்டை போட்டு காரியத்தை கெடுப்பீங்களா சாரி பாவி நீ என்ன தப்ப அக்கா மகம் பேர்ல எனக்கு பாசம் இல்லாம இல்ல ஆனா அவனை கடத்திட்டு போனதுக்கு மூல காரணமே என் அக்கா பிடிச்ச ரவினா சந்தேகப்படுறேன் என்ன சொல்றீங்க ஆமா தன்னோட கடனை அடைக்கிறதுக்காக அக்காவுக்கு என்ன பணம் பறிக்கிறதுக்கு இப்படி செஞ்சிருப்பாரு நான் சந்தேகப்படுறேன் இப்படி கூட ஒரு பெத்த தகப்பு செய்வார ஏன் கூடாது அதனாலதான் பையனுக்கு எந்த ஆபத்து வராதுன்னு பொறுமையா இருக்கு நீங்க சொல்றது உண்மையா இருந்தா அந்த குடும்பத்துக்காக நான் ரொம்ப பரிதாபப்படுறேன் என்ன பொறுத்த வரைக்கும் என் அக்கா புருஷனுக்கு நான் ஒரு வகையில நன்றி சொல்றேன் என்ன சொல்றீங்க நீங்க இல்லனா நான் உன்னை மீட் பண்ணிருக்க முடியுமா உண்மையிலேயே உன் துணிச்சல உன் இரக்கமான சுபாவத்தை நான் பாராட்டுறேன் தேங்க்ஸ் நான் கேட்கறேன் தப்பா நினைச்சுக்காத பையனை தேடுறதுக்காக என் கூட தனியா வரிய உனக்கு பயமா இல்ல எதுக்கு பயம் நான் ஒருத்தர் பார்த்தவனே தெரிஞ்சுக்குவேன் ஜென்டில்மேனா இல்ல ரோகான் அப்ப நல்ல காலம் நான் ஜென்டில்மேன் தான் 4ஆம் தேதி 40 கோடி 5ஆம் தேதி 50 கோடி பரதேசி பையன் இது என்ன வீட்டுக்கு வாங்கினானா விக்கிறதுக்கு வாங்கினானா இதை விட நாமளே ஒரு கோழி பண்ணை வச்சிடலாம் போல இருக்க இந்த பெட்டி உங்க ரூம்ல வைக்கிறேன் ஏன் ஓ ரூம் என்னாச்சு நான் அடிக்கடி வெளியில போயிடுவேன் உங்க ரூம்ல இருந்தா ஜாக்கிரதையா இருக்கும் நல்ல பொண்ணு அங்க வையே தேங்க்யூ தாத்தா இங்க வைக்கிறது அட அந்த கீழ் டிராயர்ல வையே உனக்கு எங்க வைக்கிறது ஏது வைக்கிறதுன்னு சொல்றதுக்குள்ள விடிஞ்சு போகும் போன் இருக்கு ஏமா அப்படி என்னதாமா இருக்கு அந்த பொட்டியில நான் செலவு பண்ணது பணம் லைசன்ஸ் அவ்வளவுதான் நாம பழகிறது எங்க அப்பாவுக்கும் தெரியுமே உங்க அப்பாவுக்கு தெரியுமா ஒண்ணு சொல்ல எங்க அப்பா தான் சொன்னாரு பையன் நல்ல வசதியான பையன் விட்டுடாதேன்னு உங்க அப்பனுக்கு நல்ல பிசினஸ் மைண்ட் பரவாயில்ல சமயத்துல அவன் கூட நல்லவனா இருக்கான் அங்க உங்க அம்மா அவனை வஞ்சனை இல்லாம வளர்த்து விட்டுருக்கா நேரமாகுது நான் வரேன் ஒரு விரித்தனமாவே அன்ப வளர்த்துச்சான்
இருந்த ஒரே துணையும் போயிடுச்சு. என் அப்பனே பிள்ளையாரப்பா, இன்னைக்கு ராத்திரியாவது இந்த சட்டம் கிட்ட வராம பாத்துக்கோ. இந்த புச்சருக்கும் மாந்திரிக்காவுக்கும் தூக்கமே வராதா? பயந்துட்டியா? நம்ம பாப்பாவுக்கு ஒரு சின்ன கெட்ட பழக்கம், தூக்கத்துல பாடும். ஏயா, தூக்கத்துல பாடுறது சின்ன கெட்ட பழக்கமா? இந்த பங்களால இருக்கிற தொல்ல போறாருன்னு இது வேற எங்களுக்கு. ஏப்பா, உங்க பாப்பா வேற என்னெல்லாம் செய்யும் மொத்தமா சொல்லிட. ஐ, சொல்ல மாட்டேன். ஸ்பிரிங் காட்ல பிறந்த குடும்பம், குதிச்சுக்கிட்டே எல்லாம். சாரி, என் ரூமுக்குள்ள நீ எப்ப வந்தீங்க? நீ பாடிக்கிட்டு டவல ஹேங்கர்ல மாட்டினீங்க, நான் அப்பவே வந்துட்டேன். ஐயோ, நான் ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தேனே. அப்போ பொய் சொல்லல, நான் இங்கதான் இருந்தேன். ஓ காட், எல்லாமே போச்சு. எதுவுமே போலியே, அதுக்குள்ள ஃபீல் பண்ணிட்டா இப்படி. ஆனா அதுக்கு முன்னாடி ஜென்டில்மேன் அந்த பக்கம் திரும்பிட்டேன். கதவை தட்டிட்டு உள்ள வர வேண்டா. ஏன் கேக்குற? தட்டோ தட்டும் தட்டுன, உன் பாட்டு சத்தத்துல அது மிக்ஸ் ஆகி உனக்கு கேக்கல. ஓ, இப்ப எதுக்கு வந்தீங்க? அதானே, எதுக்கு வந்த? ஒண்ணுமில்ல, என் ரூம்ல போர் அடிச்சுது, அதனால உங்ககிட்ட பேசி பழகி ஏதாவது கதை புத்தகம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். கதை புத்தகம்லாம் நான் படிக்கிறது இல்ல. அப்ப பாட்டுன்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாத்ரூம்ல கூட புடவை மாத்தும் போது ஒரு சங்கதி போட்டிய, அது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல வந்தேன். நான் வரேன். இனிமே குளிக்கும்போது கதவை லாக் பண்ணிட்டு குளி. ஏன்னா என்ன மாதிரி ஜென்டில்மேனுக்கும் மனசு கசமுசா ஆயிடுது. தம்பி. தம்பியா? யார் நீ? யார் உள்ள விட்டாங்க? என்ன தம்பி, உங்க வருங்கால மாமனார் சுந்தரேசன் என்ன போய் இப்படி? அடே சுந்து, உட்காருங்க. உங்களை ஒரு தடவை தான் பார்த்தேன்னா முகம் ஞாபகத்துல இல்ல. அன்னைக்கு கொஞ்சம் டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிருந்தீங்கன்னா ஞாபகம் இருந்தது. தம்பி, அம்மா எல்லாம் சௌக்கியமா? அம்மா இல்லாமா? எனக்கு இருக்கிறது ஒரே அம்மா, அவங்க சௌக்கியம். என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணு இல்ல. சரி, கிளம்புங்க. கல்யாண பத்திரிகை அச்சு எடுத்தேன், அதை உங்ககிட்ட காட்டிட்டு போலான்னு வந்தேன். என்னையா அது, பிட் நோட்டீஸ் மாதிரி? என் அந்தஸ்து என்ன, கௌரவம் என்ன? என்ன தம்பி, நல்லா இல்லையா? சகிக்கல. நீ யாருக்கும் எதையும் அனுப்ப வேணாம். நான் பத்திரிகை அடிச்சிருக்கேன், போஸ்டர் சைஸ்ல தூக்குறதுக்கு ரெண்டு ஆள் வேணும். அத்தனையும் ஜரிக. ஜரிகையா தம்பி? இப்ப ஜரிகெல்லாம் ரொம்ப விலை போகுது. ஒரு அஞ்சாறு இருந்தா எனக்கு கொடுங்களேன். போட்டு பாத்திரம் வாங்கலாம்ண்ணா. அல்பம் அல்பம், எனக்கு இப்படி ஒரு மாமனார் தேவையா? எக்ஸ்கியூஸ் மீ சார், இதுல கையெழுத்து போடுங்க. என்னங்க நீங்க எங்கிட்ட போய் கையெழுத்து கேட்டுக்கிட்டு? இருந்தாலும் பரவாயில்ல, போடுறேன். அவரு கையெழுத்து கேட்டது என்ன? என்னையா நீ மட்டும் வந்திருக்க? யாராவது டைபிஸ்ட் பிலோமினா மர்ஃபி, இது பிலோமினா பிலிப்ஸ், அவன் வரல? ஆபீஸ்காரனா லீவ் போட்டுட்டு அவன் மாமா பிள்ளையோட சினிமா போயிட்டா சார். என்னது, மாமா பையனோட சினிமாவுக்கு போயிருக்காளா? அப்ப புருஷன் பெங்களூர்ல எல்லாம் இருக்கா? அது புருஷன், இது மாமா பிள்ளை, ரொம்ப நாள் சிநேகிதமா. அடக்கன்றாவியே, கல்யாணத்துக்குன்னு ஒரு புருஷன், சினிமாவுக்குன்னு இன்னொருத்தனா? சரி, நீ போய. ஏன் தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க? போயா. ஆமா, உங்க பொண்ணுக்கு மாமா பையன் இருக்கானா? என் பொண்ணுக்கு மாமாவே இல்ல. அப்புறம் ஏது பையன்? பையன் அத்துக்கா. ஆனா பையன் இல்லையே. நல்ல வேலை, இப்பதான் என் மனசு நிம்மதியாச்சு. பவித்ரா, நீ இங்க உட்கார நிக்கிறியே, ஏதாவது சாப்பிடுறியா? காஃபி? தேங்க்ஸ். நீங்க ரூம் தேடி வந்தீங்க, வந்தவரை சரியா விசாரிக்கலையும் தோணுச்சு, அதான் நானே வந்தேன். அதனால இல்ல, விசாரிச்சுட்டா போச்சு. அம்மா, நீங்க இந்த ரூம்ல இருக்கீங்க, உங்களுக்கு போர் அடிக்காது? அடிக்குது. என்ன செய்யறது, உன்னை கூப்பிட்டா கோவிச்சுக்குவியோன்னு பயம். அதெல்லாம் மாட்டேன். என்னோட இருந்தா ஜாலியா வெளியே போகலாம், பேசலாம். அவ்வளவுதானா? நீ ஹூன்னு சொன்னா சினிமாவுக்கும் போகலாம், தியேட்டரையும் சுத்தி பார்க்கலாம். அவ்வளவுதானா? நீ இன்னொரு ஹூன்னு சொன்னு வச்சுக்க, ஏர் கண்டிஷன் ரூம்ல தனி அறையில
ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோன்னு சொன்னேன். அவ்வளவுதானா? ஒண்ணும் இல்ல, சும்மா கண்ணாசிச்சு ஒரு சிக்னல் கொடுத்து பாரு. உன்ன அப்படியே கட்டி பிடிச்சு படுக்க வச்சு, அவ்வளவுதானா? கண்ணத்தோட கண்ணும் சேர்த்து, அவ்வளவுதானா? இதுக்கு மேல பேசவே வேணாம். சும்மாயிருந்தவன சூடுகளப்பி பார்த்தாம விட்டதென்ன நியாயமடி, சும்மாயிருந்தவன சூடுகளப்பி பார்த்தாம விட்டதென்ன நியாயமடி. இந்த அம்மா மனசில் ஒரு ஆசை விதச்சி அப்பால நிற்பதென்ன மாயமடி, அம்மா மனசில் ஒரு ஆசை விதச்சி அப்பால நிற்பதென்ன மாயமடி. உன்னை கண்டு நானும் இங்கு நினைச்ச நினைப்பென்ன, கொஞ்ச நஞ்ச பழக்கம் கொண்டு வந்த நேருக்கும் சும்மா இருந்தவன சூடுகளப்பி பார்த்தாம விட்டதென்ன நியாயமடி. சம்மே சிந்தையும் தன் வசமே பத்தாலும் காதிருக்கு ஆடி வரும் ரதம் 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 ரதம். சும்மா இருந்தவன சூடுகளப்பி பார்த்தாம விட்டதென்ன நியாயமடி. செம்மான போல கை மேல் விழுந்தியே, விட்டு கொடு எனக்கு வெக்கங்கள் எதுக்கு, கன்னத்தில் தேன் எடுத்து நான் கொடுப்பேன் உனக்கு 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 உனக்கு. சும்மா இருந்தவன சூடுகளப்பி பார்த்தாம விட்டதென்ன நியாயமடி. இந்த அம்மா மரத்தில் ஒரு ஆசை விதச்சு சும்மா இருந்தவன சூடுகளப்பி பார்த்தாம விட்டதென்ன நியாயமடி. அவ்வளவுதானா? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், என் பேர் ரவி.
நான் சிவாவோட பிரதர். ஓ, நீங்க தானே அது? நீங்க என்ன எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. நான் இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிட்டு இருக்கேன். தெரியும், உங்க கடன் தொல்லைக்காக சொந்த மகனையே ஆளை வச்சு தூக்கி எடுப்போம், பிளாக்மெயில் பண்றீங்க. மேடம், உங்களுக்கு மிஸ்டர் சிவா தான் என்கிட்ட சொன்னாரு. என் மனைவி கிட்ட பணம் வாங்க பயந்து நான் தான் இந்த ஐடியா வந்த கடங்காரங்களுக்கு சொன்னேன். அது இப்ப ரொம்ப விபரீதமாயிருச்சு. என்ன சொல்றீங்க? ஆரம்பத்துல பையனோட தாய் நீங்க தானே, அவங்க தவறா நினைச்சிட்டாங்க. அப்புறம் நீங்க இதுல சம்பந்தப்பட்டு பணப்பெட்டியை தர முயற்சி செஞ்சப்போ சிவா வந்து தடுத்துடுவேன், அவங்க என்ன தவறா நினைச்சிட்டாங்க. நீ விளையாட்டவன் பையனை கடத்த சொன்னது இப்ப உண்மையான பணையம் ஆயிடுச்சு. மரியாதையா பணப்பெட்டி கொடுத்துட்டு பையனை கூட்டிட்டு போன்ட்டாங்க. உங்க கடனுக்காக சொந்த பிள்ளைய பணையம் வைக்க உங்களுக்கு வெக்கமா இல்ல? வடிச்சவங்க செய்யற வேலையாது. பணத்துக்காக அவங்க என்ன மிரட்டின போது பைத்தியக்காரத்தனமா இப்படி ரொம்ப மாட்டிக்கிட்டேன். மேடம், அந்த சண்டாளனுங்க என் பையனுக்கு எந்த கொடுமையும் செய்யாம இருக்கணும்னா உங்க உதவிதான் எனக்கு தேவை. எப்படி? பணப்பெட்டி உங்ககிட்டதான் இருக்குன்னு அவங்கதான் எனக்கு இந்த இடத்தையே சொன்னாங்க. அவங்க காலில் விழுந்து கொஞ்சம் அவகாசம் கேட்டுருக்கேன். மேடம், சிவா முகத்துல விழிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. அவனும் பெட்டியோட வந்தா அவங்களோட மோதாம இருக்க மாட்டான். என்ன என்ன செய்ய சொல்றீங்க? நாளைக்கு இதே பங்களா கோடியில பையனோட அவங்க 6 மணிக்கு வர சொல்றேன். தயவு செஞ்சு நீங்க மட்டும் தனியா வந்து பணப்பெட்டி அவங்க கிட்ட கொடுத்துட்டு பையனை மீட்டு சிவா கிட்ட ஒப்படைச்சு. ஏன் நீங்க கூட வர மாட்டீங்களா? என் பையன் பாபுவுக்கு நான் இதுல சம்பந்தப்பட்டது தெரியாது. அதனாலதான் நான் உங்க உதவி நாடுறேன். இன்னும் 1 வாரம் 10 நாள்ல நானே என் வீட்டுக்கு போய் அவங்க எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன், நீங்க வீட்டுக்கு திரும்பும் போது உங்க பழைய வழக்கங்களை எல்லாம் விட்டுட்டு பொறுப்புள்ள ஒரு குடும்ப தலைவனா போறீங்க. ஓகே? சத்தியமா இனிமே எந்த தவறையும் நான் செய்ய மாட்டேன். தயவு செய்து பையன் கையில கிடைக்கிற வரைக்கும் சிவாவுக்கு எதுவும் தெரிய வேண்டாம். ஒரு சின்ன ஸ்லிப் ஆனாலும் பையனோட உயிருக்கே ஆபத்துன்னு அவங்க என்ன மிரட்டிருக்காங்க. ஓகே, அதை நான் பாத்துக்கிறேன். அப்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம், நான் வரேன். புத்து, அந்த பொண்ணை சந்திச்சு எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டேன். சிவா நிச்சயத்துல தலையிட மாட்டேன். நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு பையனோட பங்களா வர சொல்றாங்க. ஏன், பணத்தை நீயே வாங்கிட்டு வந்திருக்கலாமே. நல்லா இருக்க, பையன் வராம பணத்தை தர அந்த பொண்ணு ஊத்துக்குமா? நீங்களே நாளைக்கு போய் வாங்கிக்கோங்க. ஓகே, உன்ன நம்புறேன். ஏய், வரும்போது பசிக்கு ஏதாவது கொண்டு வந்துட கூடாது? அது இருக்கட்டும், பையனை கொண்டு போய் நாளைக்கு பங்களாவில சேர்த்துட்டா கைக்கு பணம் வந்துடும்டா. வெரி குட். அப்படியா? டேய் பையன் கடா. பையனா? இதுக்கு கேட்டு போயிருக்கான், வந்துருவான். டேய் டேய் ஆத்தா, உன்னதாண்டா இந்த சத்தத்தை காணா. என்னடா இது? பையன் தப்பிச்சுதான் பா. அறிவு கட்ட முண்டும் பணப்பட்டி கைக்கு வர நேரத்துல காரியத்தை கெடுத்துட்டியடா. நான் என்ன பண்றதுப்பா, குரங்கு பையன் தப்பிச்சுட்டான். அறிவு கட்ட முண்டும் நாளைக்கு பையனோட போனாதான்டா பணப்பட்டி கைக்கு வரும். பையனோட தானே போகணும், அதுக்கு ஒரு ஐடியா பண்ணுவோம். எப்படி உனக்கு மூச்சு வாங்குது? அது வந்து நான் ஒன்னும் அவசரப்பட வேண்டாம், மெதுவா சொல்லலாம். மூச்சு வாங்கும் போது கூட அசைவு எல்லாம் அழகா தான் இருக்கு. வேடிக்கை எல்லாம் இருக்கட்டுங்க, உங்க பணப்பெட்டிய நான் தாத்தா ரூம்ல வச்சிருந்தேனா காணுங்க. என்ன இப்போ தாத்தா எங்கேயாவது ஜாக்கிரதை எடுத்து வச்சிருப்பாங்க? கேட்டுட்டேனே இல்லையாமே. ஏன் இப்படி பதட்ட பண்ணும், என்ன ஏதுன்னு விசாரிப்போம். அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க, உங்களுக்கே தெரியாம பையனை கூட்டிட்டு வந்தா பெட்டியை தரேன்னு ஏற்பாடு செஞ்ச அவங்க பையனை கூட்டிட்டு வந்துட்டாங்க. என்ன, பையனோட வந்துட்டாங்களா? நீங்க தயவு செஞ்சு வர வேண்டாம், உங்களுக்கு தெரியாம பெட்டியை தரேன்னு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். வாக்கு கொடுத்தேன்னு நம்ம என்ன ஹரிச்சந்திர பரம்பரையா? சும்மா வா. ஐயோ, நான் சொல்றது கேளுங்களேன், மறுபடியும் நீங்க இதுல குறுக்கிட்டா குழந்தை உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிருக்காங்க. ஏன் கவலைப்படுற? அதே மாதிரி இன்னொரு பொட்டி இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு போ. பெட்டியை திறந்து பாத்துட்டா? அவசரத்துல அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, லாக் பண்ணி கூடு. பெட்டியை திறந்து பாத்துட்டா? அவசரத்துல அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, லாக் பண்ணி கூடு. அப்படி ஏதாவது வந்தா நான் தான் இருக்கேன். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், நீங்க அங்க வந்து காரியத்தை கெடுத்துறாதீங்க. நான் சொன்னபடி கவனமா நடந்து நாங்க கார்ல இந்த பக்கம் போன உடனே அந்த அம்மா கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சிடும். உனக்கு 1 பாக்கெட் பிஸ்கெட்டும் 5 ரூபாயும் கிடைக்கும். இது பாருங்க,
ரவி என்கிட்ட எல்லா விவரத்தையும் சொன்னாரு. இது பொது இடம், பையனை என்கிட்ட அனுப்பிச்சிட்டு சீக்கிரமா இங்கிருந்து புறப்படுங்க. ஓகே, பணப்பட்டி கொண்டு வந்திருக்கிய. முதல்ல பையனை என்கிட்ட அனுப்புங்க. டேய், அவங்ககிட்ட போட. சிவா மறுபடியும் வந்து உங்களோட மோதிரத்துக்குள்ள, சீக்கிரமா இங்கிருந்து புறப்படுங்க. Come on, quick! Sir, success! உங்க பையனை கொண்டு வந்துட்டேன். இவனா? இவன் அக்கா பையன் இல்லையே? இவன் இல்லையா? ஆமா, நீ பொட்டிய மாத்தி கொடுத்த, அவனுக்கு குழந்தைய மாத்தி கொடுத்துட்டாரு. அப்படியா? அட கஷ்டமே. கண்ணா, நீ யாருடா? உன் பேர் என்ன? வாயிலிருந்து வரல எடுத்துட்டு சொல்லு. வீட்டுல என் பேர் மட சாம்பிராணி. வெளிய சுப்பிரமணி. அப்பப்ப வாய் உள்ள வரல் போயிடுமோ? அது சரி, நீங்க எப்படி வந்த? எங்க அப்பா மளிகை கடையில வேலை செய்யறாரு, நான் அங்க உக்காந்துட்டு இருந்தேன். இந்த கார்ல வந்தவங்க, டே டே என் கூட வாடா, 5 ரூபாய் பணமும் பிஸ்கெட் பாக்கெட்டும் தரேன்னு சொன்னாங்க. நான் வந்துட்டேன். ஆமா, இப்ப பிஸ்கெட் பாக்கெட்ல யார் தருவாங்க? அடி சக்கன. என்னங்க இது? இந்த பையன் நம்ம பையன் இல்லையேன்னு வேதனைப்படாம வேடிக்கையை ரசிச்சிட்டு இருக்கீங்களே. வேதனைப்பட்டு என்ன பிரயோஜனம் மிஸ்? சும்மா சொல்லக்கூடாது, அவங்க சாமர்த்தியத்தையும் பாராட்டணும் இல்ல? ஆமா, அடுத்து நம்ம என்னங்க செய்யறது? என்ன செய்யறது? பையன் கையில 5 ரூபாயும் கொடுத்து பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி கொடுத்து நாம அனுப்பணும். டேய், இங்க வாடா. டா ஏண்டா சாம்பிராணி, உங்க அப்பா கடைக்கு வழி தெரியுமா? ஓ தெரியுமே, இங்க இருந்து நேரா பஸ் ரோட் பிடிச்சா அங்கதான் போய் மோதும். சரி சரி, ஜாக்கிரதையா போய் மோது. தேங்க்ஸ். என்னது தேங்க்ஸ்? பாத்திய, பைய பணத்தையும் வாங்கிட்டு வாயில வரல வச்சுட்டு போயிட்டா. அதானே, இப்ப பணப்பெட்டி பையன் ரெண்டையுமே என்ன தேடணும்? தேடுவோம், அமைதியா தேடுவோம். அமைதியா? மனுஷனுக்கு ஒரு துடிப்பு வேண்டாம், தெரியாமத்தான் கேக்குறேன். நீங்க எதுக்குமே அசர மாட்டீங்களா? யார் சொன்னா? என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு என்ன சும்மா கட்டி பிடிச்சா போதும், இந்த அசராத கட்ட அசந்து போய் மின்சாரம் எல்லாம் பாஞ்சி என்ன? கொஞ்சமாவது சீரியஸ்னஸ் வேண்டாம். உங்க அக்கா பையன் தானே உங்களுக்கு அலட்சியம், இதே உங்க பையனா இருந்தா துடிக்க மாட்டீங்க. செல்ஃபிஷ். பவித்ரா, ஐயா, கல்லு மறுபடியும் நம்மளை ஏமாத்திட்டான். நாம பையனை மாத்தணும், அவ பணத்தையே மாத்திட்டான். பாப்போம். ஹலோ, யாரு? சிவாவா? பாபு கிடைச்சிட்டானா? கிடைச்சிட்டானாவா? அவ அங்க கூட வரலையா? இல்லையே. என்ன சிவா, என்ன ஆச்சு பாபுக்கு? ஒன்னும் பயப்படாதக்கா, பாபு அந்த கூட்டத்துல இருந்து தப்பிச்சிட்டான்னு தான் நான் சந்தேகப்படுறேன். அதனால. அப்படின்னா குழந்தை நீ இதுவரைக்கும் பாக்கவே இல்லையா? ஒண்ணும் இல்லக்கா, இங்க கொஞ்சம் குழப்பம்லாம் நடந்துருச்சு. நம்ம பாபு தான் துடிப்பானவனாச்சே, உள்ள சாமர்த்தியமா அங்க வந்து சேர்ந்துருப்பானு நினைச்சுதான் இப்ப போன் பண்ணேன். வந்து சேரலி சிவா, அவன் உயிருக்கு எந்த ஆபத்தும் ஏற்பட்டு இருக்காதே. சே சே, அப்படி எதுவும் இல்லக்கா. நம்ம ரவியே இதுக்கெல்லாம் உடந்தையா இருந்ததுனாலதான் இவ்வளவு குழப்பமோ. என்னது இவரா? இந்த பாரு, நான் எப்படி அவனை தேடி கண்டுபிடிச்சிருவேன், நீ தைரியமா இரு. ஓகே. அப்புறம் என்ன சார் வேணும்? ஒரு தோசை. ஒரு தோசை. Thank you.
மாமா, நம்ம கல்யாணத்தை பத்தி உங்க அக்கா மாமா கிட்ட எல்லாம் சொல்லிட்டீங்களா? மாமா கிட்ட எல்லாம் சொல்லலாம், என் அக்கா கிட்ட சொன்னா போதும். நீ வேணா பாரு, இன்னும் ஒரே வாரத்துல கல்யாணத்தை நடத்திடுறேன். தடபடியெல்லாம் நடக்குமா? பின்ன அது எங்க மாமனுக்கு தெரியாம அவ ரூம்ல இருந்து கேஷோட ஒரு பொட்டி அடிச்சு வச்சிருக்கேன். நீ வேணா பாரு, பின்னிடுற. ரிசப்ஷனுக்கு கமலஹாசன் ஸ்ரீதேவி டான்ஸ் தான் ஆடுவாங்க. கேட்டு பாப்பா, ஆடுனா ஆடுறாங்க, இல்லாட்டி விட்டுருவான். நீ ஏன் குதிக்கிற வந்து? நான் ஒன்னு கேப்பேன், சொல்லுவீங்களா? நீ குதிக்காம எது கேட்டாலும் சொல்ற. வந்து நம்ம முதலிரவு எந்த பங்களாவில? சத்தியமா இந்த பங்களாவில கிடையாது. இங்க நாம பயப்படுறதுக்கு தான் நேரம் சரியா இருக்கும். இப்ப யாரும் தும்முன மாதிரி இல்ல, நீ தும்முனியா? சத்தியமா நான் இல்லைங்க. இது ஒண்ணுதான் இந்த பங்களால பிடிக்கிறது இல்ல. அப்பப்ப ஒரு சத்தம், நம்ம காதல குறுக்க ஒரு பிசாசு கூட நிக்குதுன்னா எரிச்சல இல்ல. ஒண்ணு செய்வோம், உங்க அப்பனும் இந்த சத்தமும் வராத ஒரு அமைதியான இடத்துக்கு போயிடுவோம். பவித்ரா ரூம் கொடுங்க. ஹலோ பவித்ரா, நான் சிவா பேசுறேன். உன் கூட கொஞ்சம் அர்ஜென்டா பேசணுமே. லேக் வியூ பக்கத்தில் வெயிட் பண்றேன். ஓகே, தேங்க்யூ. மிஸ்டர் சிவா, என்ன பலமா யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஹலோ பவித்ரா. ஏதோ அவசரமா வர சொன்னீங்க. பையன் விஷயமா போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணதானே? பையன் விஷயமா இல்ல, என் சொந்த விஷயமா. கர் சொந்த விஷயமா? எஸ். பவித்ரா, உண்மையிலே நீ என்ன பத்தி என்ன நினைக்கிற? நல்லவர், டீசன்ட் மேன். தேங்க்ஸ் லாட். அந்த நல்லவரோட வாழ்க்கை நல்ல விதமா அமையணும்னா உன் ஒத்துழைப்பு தேவை. மிஸ்டர் சிவா, நீங்க என்ன சொல்றீங்க? பவித்ரா, நான் என்னவெல்லாம் கற்பனை செஞ்சிருந்தனோ, என் வருங்கால மனைவி எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைச்சிருந்தனோ, அந்த எல்லா அம்சங்களும் உங்ககிட்ட இருக்கு. மிஸ்டர் சிவா, நீங்க என்ன தவறா நினைச்சிட்டீங்க? நான் அந்த எண்ணத்தோட உங்ககிட்ட பழகல. பவித்ரா, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. வர 17ஆம் தேதி எனக்கு கல்யாணம். I'm so sorry பவித்ரா, I'm terribly sorry. போன்ல உங்க பையன் அழுதப்போ மனசு கேட்காம தான் உங்களை வரவழைச்சேன். உங்க கூட சகஜமா பழகினேன். அதை தவிர எடுத்துக்கிட்டு நீங்க என்ன இப்படி கேட்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பவித்ரா, நான் தான் அவசரப்பட்டுட்டேன். உன் நிலைமை தெரியாம என் கற்பனையை நான் வளர்த்துக்கிட்டேன். I'm so sorry. என்ன மன்னிச்சிரு. நானும் என் நிலைமையை ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கலாம். பவித்ரா, நான் எப்படி உன்னை மனசால நினைச்சதையோ, உங்ககிட்ட எப்படி எல்லாம் பேசுனதையோ தயவு செய்து மறந்துடு. உன் கல்யாணத்துக்கு என்னோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். வாங்க போலாம். வேர் இஸ் த ஸ்பூன்? வேர் இஸ் த ஸ்பூன்? ஹியர் இஸ் த ஸ்பூன். திஸ் இஸ் தி ஜக். ராணி வா. ராணி, ராணி அப்படி என்ன? அப்படி அசப்புல பாக்கும்போது அசந்து போற மாதிரி இருக்கு தெரியுமா? உனக்காக ஸ்பெஷல் முருகல் தோசை வாங்கிட்டு வந்திருக்கேன். முருகல் தோசை என்னங்க? தோசை மேல முருகல் போட்டிருக்கோம். மக்கு இதான் சாப்பிட்டுலயா? அப்புறம் அமோதமா இருக்கிறது. வா வா வா, கம் 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 சிட் டவுன். உனக்காகதான் இதை வச்சிருக்கேன். என்னங்க தோசை கீசை? நீங்க ஒன்னத்தையும் காணோம். இது இப்பதான் பிரிச்சு வச்சுட்டு நான் அங்க வந்தேன். ஜஸ்ட் இப்போ பொட்டத்தை கூட கசிக்கதோ இங்க போட்டேன். இது எரிக் புச்சர் பிசாசோட வேலை. அதுக்கு பசி இருக்கு, வந்து தோசை எடுத்துட்டு போயிடுச்சு. எங்க இப்படி பேய் நடமாற இடத்துல எப்படிங்க குடியிருக்கிறது? எனக்கு என்ன கோவம்னா, பேய் தோசை திங்கட்டும் வேணாங்களே, அதுக்கு என்ன முருகல் தோசை வேண்டியது? எனக்கு வாங்கி வச்ச முருகல் தோசை போச்சு. தோசை தானே போனா போகுது, அதுக்கே விக்கி விக்க
நான் எங்க விக்கின? நீ விக்கல? கொஞ்சரு போச்சு, பேய்க்கு விக்குது. இந்த பாரு, இந்த இடம் தெரியப்பட்டு வராது. நம்ம ரெண்டு பேரும் சாமி படத்தாண்ட போய் நின்னுப்போம். அதுக்கு விக்கல் அதிகமாச்சுன்னா அதுவே வந்து தண்ணியை குடிச்சிட்டு போயிட்டு வா. உள்ள வரலாமா? வாங்க. நான் இந்த பங்களா ஓனரோட வைப்பு. வைப்பா? சம்சாரம் இல்ல நினைச்ச? ஐயே, நான் சம்சாரத்தை தான் இங்கிலீஷ்ல சொன்னேன். தம்பி படிக்குதா? எனக்கு மலேசியால காப்பி தோட்டம். அடே, மலேசியா? நம்ம அமெரிக்கால இருக்க. கஷ்டம். ஆமா, நீ என்ன விஷயமா வந்தீங்க? அது ஒரு ஃபேமிலி விஷயம். ஃபேமிலி? இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ இங்கிலீஷ் பேச வேண்டாம். எனக்கு தமிழ் தெரியும். தமிழ்லயே பேசுவேன். தமிழ்லயே பேசுவோம். எங்க வீட்டு பொண்ணு பவித்ரா ஒன்ன அடிக்கடி வந்து பாக்குது, பேசுது. அது பார்த்தா வருது, அது பார்த்தா பேசுது. அது ஒண்ணு தப்பு இல்ல. அப்புறம் அவங்க கூட அடிக்கடி கார்ல எல்லாம் போகுது, வருது. அது பார்த்தா வருது, அது பார்த்தா போகுது. அதுவும் ஒண்ணும் தப்பு இல்ல. அப்புறம் நேரங்கட்ட நேரத்துல இருட்டுல எல்லாம் வருது, அதுவும் ஒண்ணும் தப்பு இல்ல. ஏதாவது எசக பெசகா நடந்துருச்சுன்னா அது ரொம்ப தப்பு இல்ல. நீயே சொல்லு தம்பி, நெருப்புக்கு பக்கத்துல பஞ்சு இருக்கலாமா? ஐயே, நான் வெறும் ஈர பஞ்சுங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பேன். ஐயே, எங்க பொண்ணை விட நீ ரொம்ப வகிலியா இருக்கியே. அப்படி இருக்க கூடாது தம்பி. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. என் அக்கா பையனை ரவுடி பசங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்காக பவித்ரா சில உதவி எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. உதவியில ஆரம்பிச்சு உபத்திரவத்துல போய் முடிய கூடாது பாரு. அவ பேச வந்தா கூட நீ ஒதுங்கிக்க. ஏன்னா அவளுக்கு வேற இடத்துல கல்யாணம் ஆக போகுது. அதுவும் தெரியுங்க. பவித்ரா நல்ல பொண்ணு. பொண்ணு நல்ல பொண்ணுதான். அவளை கட்டிக்க போற புருஷன் ஒரு கோண பத்தி காரணம். தன்னால பார்த்தே சந்தேகப்படுவான். நீங்க கவலைப்படாதீங்க. எந்த தப்பும் வராம நான் பாத்துக்கிறேன். நீ ஏன் இதெல்லாம் பாத்துக்கிற? ஒதுங்கிக்கன்னா ஒதுங்கிக்க. வரட்டா? காபி தோட்ட தம்பி, அடுத்த தடவை வரும்போது ஒரு 5 கிலோ காபி கொட்டை கொண்டு வா. நல்ல காபி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. வரட்டா? அப்புறம் நம்ம பேசுனது சீக்கிரட்டா இருக்கட்டும், ரகசியமா இருக்கட்டும்னு சொல்ற. புரியுதா? வீட்டு வரீங்களா? வர்றேன். வெளியே புறப்பட்டுட்டீங்களா? நான் உங்க ரூமுக்கு போன் பண்ணேன், மணி அடிச்சுட்டே இருந்தது. குழந்தை எப்படியாவது கண்டுபிடிச்சிருந்தேன். அந்த பயலுங்க கண்ணு படுவாங்களா நான் இப்ப புறப்பட்டு இருக்கேன். இது பாருங்க, உங்க பணப்பெட்டியும் நான் தொலைச்சிட்டேன். எனக்கு மனசே சரியில்லை. என் சித்தி கிட்ட கேட்டு உங்க பணத்தை நான் கொடுத்துருவேன். எவ்வளவுன்னு சொல்றீங்களா? சேச்சே, நீ பணம் எதுவும் தரவேன். அதை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். இனிமே இந்த குழந்தை பிரச்சனைய நான் பாத்துக்கிறேன். கல்யாண சமயத்துல நீங்க எதுலையும் சம்மந்தப்பட்டு வேண்டாம். பிளீஸ் சிவா, ஏனும் தெரியல. பையனை மீட்கிற விஷயத்துல நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நானும் உங்க கூட வரேன். ரெண்டு பேரும் சேர்ந்து தேடுவோம். தயவு செய்து நான் சொல்றது கேளுங்க. தயவு செஞ்சு பறக்காதீங்க. பவித்ரா, எக்ஸ்கியூஸ் மீ, உன் சீட்ல வேண்டாம், பேக் சீட்ல உட்காருங்க. அதுதான் நம்ம ரெண்டு பேருக்கும் நல்லது. அப்போ உங்க டூர்லாம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்னு சொல்லுங்க. ஆமா சார், போன வருஷத்தை விட இந்த வருஷம் ஆர்டர் அதிகமாவே கிடைச்சிருக்கு சார். வெரி குட், வெரி குட். கல்யாணத்துக்கு நாள் நெருங்கிட்டே இருக்கு. நீங்க தான் எல்லா காரியத்தையும் கவனிக்கணும். ஓட்டி உண்டு. தேங்க்யூ சார். ஹாப்பியா? சொல்ல மறந்துட்டேனே. என்ன? டூர் போயிருந்தப்போ ஊட்டிக்கு பக்கத்துல எஸ்டேட் வழியா டாக்ஸில போயிட்டு இருந்தேன். அப்போ உங்க வருங்கால மனைவின்னு ஒரு போட்டோ காமிச்சிங்களே, அதே மாதிரி ஒரு பொண்ணும் இன்னொருத்தனோட கார்ல போயிட்டு இருந்தேன். ஐயோ, சரியா பாத்தீங்களா? ஆமா சார், அந்த போட்டோல பார்த்த மாதிரிதான் இருந்தது. கூட யாரு? அவ தாத்தாவா? சின்ன வயசு, 22 தான் இருக்கும். சின்ன வயசா? 22? இந்த பொண்ணா? சரியா பார்த்து சொல்லுங்க. இந்த பொண்ணு மாதிரி தான் இருந்த மாதிரி இருந்தது சார். எத்தனை மாதிரியா? அது வேற பொண்ணா இருந்தாலும் இருக்கலாம் சார். ஏதோ சொல்ல வந்த. ஏயா குழப்பற, போய. ஹலோ, ட்ரங்க் புக்கிங். வெரி வெரி அர்ஜென்ட், லைட்டனிங் தண்டரிங் டிமாண்ட் கால், நீலமலை எஸ்டேட், 2222, பிபி பவித்ரா. யோ, பிபி இனிஷியல் இல்லையா? பவித்ரா. லைன் அவுட் ஆஃப் ஆர்டரா? இந்த டென்ஷன் நமத்தாங்க. அது பவித்ரா, நேரவே வரேன் வரேன். Come in, please. வாங்க உட்காருங்க. தேங்க்ஸ். சிரமம் கொடுக்கறதுக்கு மன்னிக்கணும். அது பையனை பத்தி ஏதாவது போன் வந்துச்சா? இது வரைக்கும் வரல. பெட்டியை பாத்திருப்பாங்க, அதுல பணம் இல்லாததுனால கண்டிப்பா எனக்கு போன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட். அப்படி ஏதாவது போன் வந்தா இனிமே எனக்கும் அந்த பணப்புட்டிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. வேணும்னா சிவா கிட்ட பேசிங்கன்னு அவங்க கிட்ட சொல்லிடு. என்ன?
உங்க பிரதர் எல்லாம் சரி அவங்களும் சரி உங்களை கண்டாலே பயப்படுறாங்க. குழந்தை எப்படி மீட்கிறது? தகப்பனுக்கே இல்லாத வேதனை உங்களுக்கு ஏன் பவித்ரா? இது வரைக்கும் நீங்க இறக்கப்பட்டு ஒத்துழைச்சதே பெருசு. பரவாயில்லைங்க, இப்பவும் நான் உதவி செய்ய தயாரா இருக்கேன். பவித்ரா, இது என்னோட பிரச்சனை, என் சிஸ்டர் குடும்பத்தோட தலையெழுத்து. உங்க கல்யாண சமயத்துல நீங்க அதுல சம்பந்தப்படுறத நான் விரும்புறேன். ஆமா, மெட்ராஸ்க்கு எப்ப போறீங்க? 12ஆம் தேதிக்குள்ள நான் மெட்ராஸ்ல இருக்கணும். அப்படியா? உங்க வருங்கால கணவர் ஃபேக்டரி ஓனர்னு சொன்னீங்கல்ல? ஆமா. லக்கி மேன், நல்லா அழகா இருப்பா? ஓ எஸ், ஒரு ஆவரேஜ் குட் லுக்கிங் மேன். ஓ, ஆனா கொஞ்சம் என்ன, ரொம்ப சந்தேக பெருவழி, அதாவது பாசிட்டிவ் டைப். நின்னா சந்தேகம், உட்கார்ந்தா சந்தேகம். அப்படிப்பட்டவங்க தான் ரொம்ப பிரியமா இருப்பாங்க. இருக்கலாம். ஆமா, நீங்க என் கல்யாணத்துக்கு வருவீங்கல்ல? ஐயோ, வேண்டாம் வேண்டாம். நீங்க வந்தீங்கன்னா நீங்க யாரு என்னன்னு என்ன தொலைச்சி எடுத்துவாரு, எப்படி தெரியும், எப்படி பழக்கம்னு சந்தேகப்படுவாரு. அப்படி சில பேர் இருக்காங்களா? இருக்காங்களே. ஹலோ, ராஜு வந்திருக்காரா? உடனே மேல வர சொல்லுங்க. என்ன பார்க்க அவரே வந்துட்டாரு. வெரி குட், அப்ப நான் அவரை மீட் பண்றேன். ஐயோ வேண்டாங்க, அவர் சந்தேக பிராணி சொன்னேன்ல, போயிடுங்க பிளீஸ். இருங்க, நீங்க இந்த பக்கம் போனீங்கன்னா நீங்க இந்த ரூம்ல இருந்து போறத பாத்துட்டா. வேண்டாங்க, கொஞ்சிருங்க. ஏன் கதவை சாத்துறீங்க? ஐயோ, அவரை பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க. நீங்க இந்த பக்கமா போயிடுங்களேன். இந்த பக்கம்? ஆமாங்க, மாடியில இருந்து பூச்சி போயிடுங்க. என்ன, மாடியில இருந்து குதிக்கிறார? ஆமாங்க, போயிடுங்க, வாங்களேன். ஐயோ, வாங்க வாங்க. மருந்து இருக்கட்டும், கதவு திறக்கேன். இவ்வளவு லேட்டு? அது வந்து பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருந்தேன். நாங்க என்ன ரோட்லயா குளிப்போம்? எல்லாரும் பாத்ரூம்ல தான் குளிப்பாங்க. பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருந்தா ஈரோ சொட்ட சொட்ட பாவாடியோட வரணும். நீ முக்க ட்ரெஸ்ல வந்திருக்க? என்னங்க இது, ட்ரெஸ் போடாமலையா கதவு திறப்பாங்க? நியாயம் தான். ஆமா, யார் கூட பேசிட்டு இருந்த? சத்தம் கட்டிச்ச? பேச்சு சத்தமா இருக்காதே, நான் மட்டும் தானே இருந்தேன். அப்ப நீயே உங்ககிட்ட தனியா பேசிட்டு இருந்த. இனிமே இது மாதிரி பேசாத, யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. எப்போ போன் பண்ணாலும் வெளில போயிருக்கேங்கிறாங்க, அப்படி எங்க தான் போவேன்? இந்த எஸ்டேட் எல்லாம் சுத்தி பாப்பேன், இயற்கையெல்லாம் ரசிப்பேன். இயற்கையை ரசிப்பேன், ராத்திரி 11 மணிக்கு உன் கண்ணுக்கு தெரியுது. சுமார் 20 ட்ரங்க் கால் பண்ணிருக்கேன், 20 தடவை இல்ல இல்ல இல்ல. என்னோட வருங்கால மனைவி இப்படி எல்லாம் இருந்தா எனக்கு இங்க பசியது இல்ல, அது நல்ல இல்ல. இனிமே எங்கேயும் போகல. அதுக்காக போகாதே இருக்க வேண்டாம், அப்பப்ப போயிட்டு வந்துரு. உனக்கு ரிசப்ஷனுக்கு அட்டகாசமான ட்ரெஸ் தைக்க போறேன், அதுக்கு அளவு வேணும், அதான் நேர்லயே வந்தேன். உன்னோட அளவு என்ன? நான் மாடல் ட்ரெஸ் தரேன். நீயே தெரியா, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆமா, எப்ப மெட்ராஸ் வர போற? என்னோடய வந்துறேன், கார்ல பேசிட்டே போலாம். சாரி, நான் கொஞ்ச நாள் தாத்தா பாட்டியோட இருந்துட்டு வரேன். தாத்தா மாச்சு, பாட்டி மாச்சு. ஆமா, இந்த தாத்தா பாட்டியோட எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற? ஹலோ, ஐ அம் பவித்ரா ஹியர். என்னது, நீங்களா? ஆமா. என்ன மேடம், பெட்டிய மாத்தி மறுபடியும் ஏமாத்திட்ட? நீங்க மட்டும் என்னவா, குழந்தைய பாக்கல? அந்த குழந்தை தப்பிச்சிட்டு போயிடுச்சு. இத பார், அந்த குழந்தையோட அப்பனை இங்க பிடிச்சு வச்சிருக்கேன். அவனை உயிரோட பார்க்கணும்னா எனக்கு பணப்பெட்டி தேவை. பணப்பெட்டி? என்ன பணப்பெட்டி, யார் குழந்தை? வாட் நான்சென்ஸ், யார் போன்ல? கொஞ்சிருங்க, என் எழுத்தாளர் ஃப்ரெண்டு பிரேமா சீனிவாசன். என்னங்க, என்னோட முடிவை நாளைக்கு சொல்றேன், இதே நேரத்துக்கு போன் பண்ணுங்க. எனி ப்ராப்ளம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் ஃப்ரெண்டு பிரேமா சீனிவாசன் கதை எழுதுறவ. அவ எழுதுற ஒரு கதையில கதாநாயகி பரிதாபப்பட்டு ஒரு குழந்தையை காப்பாத்த முயற்சி பண்றா. ஆனா அந்த குழந்தையை தூக்கிட்டு போனவங்க பணப்பெட்டியோட வந்துதான் ஆகணும்னு மிரட்டுறாங்க. பாவம் கதாநாயகி, மாட்டிக்கிட்டு முழிக்கிறா. இத்தனைக்கும் அது அவ குழந்தை இல்ல. உன் கதாநாயகி முட்டாள், மரமண்டை, இடியட்டு. இன்னொருத்தர குழந்தை பத்தி அவளுக்கு என்ன? அவளுக்கு குழந்தை வேணும்னா கல்யாணத்தை பண்ணிட்டு குழந்தைய பத்திட்டு கொஞ்சம் வேண்டிதானே? ஆனா அதுவும் ஒரு பச்சாதாபம் தானே, மனிதாபிமானம் தானே? மனிதாபிமானம் மண்ணாங்கட்டியாவது, அதுக்கெல்லாம் போலீஸ் இருக்காங்க. என் ஃப்ரெண்டு கதையை எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாம என்ன ஐடியா கேட்டா? முற்றும்னு போட்டு முடிக்க சொல்லு. யாரதும் ஃப்ரெண்ட் பிரமிளா சீனிவாசனா? பிரேமா சீனிவாசன். பிரேமா சீனிவாசன், அவகிட்ட சொல்லிடு. அவளை இனிமே கதை எழுதுறது விட்டுட்டு அவ புருஷன் சீனிவாசனை கவனிக்க சொல்லு. பொண்ணு பொண்ணா இருக்கணும், இந்த மாதிரி ரவுடி பசங்களோட மோதக்கூடாது. அவளை இனிமே கதை எழுதுவனா சொல்லிடு. சரி. இந்த மாதிரி மர்மமா கதை எழுதுற சிநேகிதி உனக்கு வேணாம், சரியா? சரியா. என்னங்க, மெட்ராஸ்ல இருந்து மாப்பிள்ள வந்திருக்காராம். வேணும் சொன்னா. ஆமா, அந்த பையன் ஏன் வந்து என்ன ஆபீஸ்ல பாக்கல? ஆமா, நீங்க பெரிய கரெக்டர், உங்களை வந்து அவர் பாப்பாரா? நம்ம வீட்டு மாப்பிள்ள, நாம தான் அவரை பார்த்து விசாரிக்கணும்.
அந்த பையன் என்ன பெல்ல அடிச்சுட்டேவா வந்தான் வாசல்ல நின்னு வரவேற்கிறதுக்கு. அடையாள வாங்க வாங்க வாங்க, என்ன ஜாலியா கிளம்பிட்டீரா? சும்மா வாக்கிங். பரப்புடுங்க பரப்புடுங்க, இருங்க இருங்க இருங்க, என்ன ஓரமா ஒதுங்குறீங்க? வந்ததுல இருந்து உங்களை கவனிக்கிறேன், உங்ககிட்ட ஒரு தோரணை இருக்கு. சின்ன வயசுல என்கிட்ட கூட அப்படித்தான் ஒரு தோரணை இருந்து. ஆமா, இப்ப தோரணையும் இல்ல தோரணையும் இல்ல. கால வாராதடே. என்னங்க தம்பி, பணக்கார விட்டு பிள்ளையா இருந்தாலும் ரொம்ப அடக்கமான பிள்ளை. அப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும். ஆமா, ரூம் எல்லாம் வசதியா இருக்கா? நல்லா இருக்கு. ஆமா, அது என்ன பின்னால போக சட்டை பத்திக்கிட்டா? அது வந்து சிகரெட்டு போக. அதையா காசை கொடுத்து வாங்கி பின்னால விடுறீங்க? முன்னால விடுங்க. நீங்க பெரியவங்க, மரியாதை இல்லீங்க. ஐயோ, இது என்ன, அது கீழே போட்டீங்க இவ்வளவு பெருசா? என்ன விலை? ஒன்னும் பெருசா இல்ல, ஒன்னும் 1.5 ரூபாய். ஐயோ, நான் 10 தடவை உங்க முன்னாடி வந்தா பெருத்த நஷ்டம் இல்ல உங்களுக்கு? நீங்க ஏன் முன்னாடி அடிக்கடி வர்றீங்க? உங்க மரியாதையை காப்பாத்திட்டு உள்ளயே இருங்க. இப்படித்தான் அடிக்கடி விளையாடுவா. எக்ஸ்கியூஸ் மீ சார், அக்கா கிட்ட ட்ரங்க் கால் வரும். போக போக போக, ட்ரங்க் கால் முக்கியம். பாடி ரேணே. என் பேர் சுந்தரி, சுந்தரி. முதல்ல அதுல பாரு, அந்த மலேசியாவில இருந்து வந்த தம்பி, என்ன மரியாதை, என்ன மரியாதை. மாப்பிள மாப்பிள, வாங்க வாங்க. இவர் ஊருக்கு புறப்படுறாரு. நல்லா இருக்கு, வந்தது வராதுமா, புறப்படுறதாவது இருந்து சாப்பிட்டு போங்க. ஆமா தம்பி. தம்பியா? நான் தம்பி, மீன் மரியாதை பேசாதீங்க, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. பவி இல்ல மாப்பிள, என்ன சொல்லி கூப்பிடுறாலோ? பவி கொண்ட போட்டு அசிங்கமா மன்னிப்பு வச்சுட்டு, யார் இந்த ஓல்ட் லேடி? எக்ஸ்கியூஸ் மீ, ஜாரி ஜன்னில்ல. இவருக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த முட்டைக்கோஸ் தோட்டம், உருளைக்கிழங்கு தோட்டம்னே சுத்துறவரு. இந்த பட்டணத்து பாணி எல்லாம் இவருக்கு தெரியாது. ஆமா, இவ வந்து அமெரிக்காவிலேயே பிறந்தவ, எல்லா பாணியும் தெரியும். அவர் கோயம்புத்தூருக்கு ஃபேக்டரி வரைய வந்தாரு, அப்படியே என்ன பாத்து போலாம்னு வந்திருக்காரு. அப்படியா? அது சரி தம். எங்க எஸ்டேட் எல்லாம் நீங்க சுத்தி பார்த்தா தானே எங்களுக்கு பெருமை. இது பாருங்க, நான் அனாவசியமா மத்தவங்க யாருக்கும் பெருமை தெரிவித்த வழக்கமே கிடையாது. ஒண்ணு சொல்றேன், குறிப்பா 50 வயசுக்கு மேல, அதாவது அபவ் 50 கிழவங்களோட நான் பேசுறதே கிடையாது. பவி வா போலாம். அபவ் 50யா? 50 வயசு கிழவன் நான். நீங்க வந்து டிலே பண்ணாத சொன்ன நேரத்துக்கு மெட்ராஸ் வந்துரு. யோ, இங்க என்னையா பாருவ, வண்டி ஸ்டார்ட் பண்ணியா? நான் சொல்ல, அந்த டிரைவர் வந்தா சரி விஷமக்காரன். மெட்ராஸ் வந்து வரேன் வரேன் பவி. யோ, வண்டி அடியா. பை பை. வரேன் பவி, சீக்கிரம் மெட்ராஸ் வந்துரு, மறந்துடாத. 17 கல்யாணம். எனக்கு காலு தெரிஞ்சா போதும்.
தாத்தா சார், நீங்க சத்தியமா பேய் இல்லையே? பேயும் இல்ல நாயும் இல்ல, ப்ரொஃபசர். ப்ரொஃபசரா? ப்ரொஃபசர் கழம், உங்களுக்கும் எங்க மாமா பங்களாக்கும் இந்த பாதாள அறைக்கும் என்ன சம்பந்தம்? இது அடிக்கடி வருமா? சந்தர்ப்பத்திற்கேற்றவாறு வரும். சரி, நீங்க இங்க ஒளிஞ்சுகிட்டு என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? வெளி உலகத்திற்கு தெரியாமல் ஒரு மருந்தை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறேன். ஓஹோ, அப்படியா? ஐயா பெரியவரே, இதெல்லாம் என்ன பட்டன்? நான் மருந்துகளை கண்டுபிடிக்கிறேன் பாரு, அது வெளியே தெரியக்கூடாதுன்னு அதுக்காக ஒரு கிளிய உண்டாக்குறேன், அதுக்காக சில சத்தங்களை விடுவேன், சில உருவங்களை விடுவேன். ஓஹோ, அப்ப இந்த சத்தம் உருவம் எல்லாம் நீங்க விடுற கிளியா? இது என்ன கண்ட? இப்ப உடுறப்பா. எங்க? இங்க. எங்க விடுங்க. அடிச்சவங்களை நான் பழி வாங்காம விட மாட்டேன். இதே சத்தம் தான் நீ கேட்ட. இதே பண்டார பேர் தான் பார்த்தேன். அப்ப உன் உதவிதான் எனக்கு தேவை. அதாவது எங்க அக்கா புருஷன் ஒருத்தன் இருக்கான், சரியான பேமானி. அவ உயிரோட இருந்து யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவ ஏற்கனவே இந்த பங்களால பேய் உலாவதுன்னு பயந்துட்டு இருக்கான். நான் என்ன செய்யற? ஏதாவது சாக்கு போக சொல்லி அவனை இங்க கூட்டி வந்துடுறேன். நீ இந்த பட்டனை கிட்ட அழுத்தி இந்த உருவம் இந்த கிளி இதெல்லாம் விட்டு ஹார்ட் அட்டாக்ல அவனை சாவடிச்சிரு. கொலையா? நான் என்ன சொல்ற? எங்க மாமங்காரன் செத்து போட்டான். நீ எல்லார்ட்டையும் கலகலப்பா பேசி அரட்டை அடிப்பியோ? அது வந்து ஆமான்னு சொல்லிடாத, அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் மனசுக்குள்ள ஏதோ பெசையற மாதிரி இருக்கும். எனக்கு நிறைய பொண்ணுங்க எல்லாம் பெரிய இடத்துல இருந்து வந்தாங்க, நான் தான் வேணாட்டேன். ஆபீஸுக்கு போற பொண்கள்லாம் பயம், நிறைய படிச்ச பொண்கள்லாம் நம்ப முடியல. உங்க பையன் போன்ல அழுதுகிட்டே பேசினப்போ என்னால தாங்க முடியல. எனக்கே இவ்வளவு வேதனை ஏற்பட்டா உங்க மனைவி எவ்வளவு துடிச்சிருப்பாங்க. மேடம், மனைவியாவது குழந்தையா? நான் அசல் கட்ட பிரம்மச்சாரி. பவித்ரா, உண்மையிலே நீ என்ன பத்தி என்ன நினைக்கிற? நல்லவர், டீசன்ட் மேன். பவித்ரா, நான் என்னவெல்லாம் கற்பனை செஞ்சிருந்தோம், என் வருங்கால மனைவி எப்படி எல்லாம் இருக்கணும்னு நினைச்சிருந்தோம், அந்த எல்லா அம்சங்களும் உங்ககிட்ட இருக்கு. என்னங்க? ஒரு டஜன் பட்டு புடவை எடுக்க போறேன். ஒரு டஜன் பட்டு புடவை எதுக்கு? கல்யாணத்துக்கு புடவை மாத்திரா தானே உங்களுக்கு கௌரவமா இருக்கும். ஆமா, நீ கல்யாணத்துக்கு போறியா இல்ல புடவை மாத்த போறியா? கல்யாணத்துக்கு தான். பொல்லாத கல்யாணம், அந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டமே இல்ல. நல்லா இருக்கு. மாப்பிள்ளை தம்பி ஏதோ தமாஷா சொன்னதை இன்னும் மனசே வச்சுக்கிட்டா எப்படி? பொல்லாத மாப்பிள்ள, அவன் மூஞ்சிய பார்த்தாலே சகிக்கல. என் பொண்ணு அவசரப்பட்டான், என்ன கேட்டா அந்த மலேசியாவில இருந்து வந்தானே தம்பி சிவா, அவனு கொடுத்துருக்கலாம் என் பேத்திய. நல்ல மரியாதையான பையன், சிகரெட்டை புடிச்சு புகைய பின்னால விடுறான். ஏதாவது புரிஞ்சுதான் பேசுறீங்களா? பெரியவங்களா லட்சணமா பேச கத்துக்குங்க. பத்திரிக்கை அடிச்சாச்சு, பத்திரிக்கையில இன்னாருக்கு இன்னாரோட கல்யாணம்னு போட்டாலே அன்னையில இருந்து அவங்க புருஷ மண்டாட்டி தான். அர்த்தம் இல்லாம நீங்களே ஏதாவது பேசிக்கிட்டா எப்படி? நம்ம நாட்டு பண்பாடுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த பண்பாடு உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு படுற பாடு இருக்க. ஏண்டி பண்பாடெல்லாம் பார்த்தா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, சின்ன ஜெருசுங்க மனசு பேதரிக்க கூடாதுங்க. பாக்குவத்துல மாத்திக்கிட்டாலே அன்னையில இருந்து அவங்க புருஷ மண்டாட்டி தான். அந்த எண்ணம் மனசுல ஆழமா பதிஞ்சாத்தான் அந்த குடும்பம் நிலைச்சு நிக்கும். பரவாயில்ல, இவளும் பாரியார் மாதிரி பெரிய விஷயங்கள்லாம் சொல்ற. தம்பி ரமேஷ், இந்த வீட்டுல குடியிருக்க பாப்பா பயப்படுது. செவுத்துல உருவம் ஓடுது, தரையில தடா போடான்னு சத்தம். மொத்தத்துல எங்களுக்கு நிம்மதியா இல்ல. நாங்க போறோம். ஆமா, ஐயோ அப்படிதான் போயிடாதீங்க. போவேன். நீ பேச விட மாட்டேங்கிறியா? ஐயா, நீங்க போக வேண்டிய அவசியமே இல்ல. நியாயமா இந்த ரகசியத்தை நான் வெளியில சொல்லக்கூடாது. இருந்தாலும் உனக்காக சொல்றேன், இந்த சத்தம் உருள்றதெல்லாம் ஏன் வருதுன்னு எனக்கு காரணம் தெரிஞ்சு போச்சு. எங்க மாமா ஒத்த அடியில பல்பு பட்டன் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்மள பயமுறுத்திட்டு இருக்கான். எதுக்கு? விஷயம் இருக்கு. அண்டர் கிரவுண்ட்ல ஏதோ நகைகள்லாம் நிறைஞ்ச ஒரு குடம் இருக்குதான், அது வெளியில யாருக்கும் தெரியக்கூடாதான். நகை குடமா? அதுக்கே இதை விட்டேன். ஆமா, உங்க மாமா தோண்டினார, குடம் கிடைச்சுதா? இல்ல, தோண்டி தோண்டி கடப்பாறதான் விளைஞ்சது. அது எப்படி கிடைக்கும்? என்ன சொல்ற? அது போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்தாச்சு நேபாளுக்கு. இதே ஊர் பேர் தான் எங்க மாமனு சொன்னா. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அது அனுப்பிச்சதே நாங்க தானே, தோண்டினது உங்க மாமா.
அவருக்கு தெரியாம அதை எடுத்து நாங்க என்னையா உளறீங்க? நான் இருக்கனே, நான் இந்த வீட்டை உங்க மாமாவுக்கு வித்தாரே சிதம்பரம் செட்டியார், அவர் பெண் வைத்து பேத்தி. அவர் சாவரத்துக்கு முன்னாடி அந்த நகை கூட விஷயத்தை எங்களுக்கு லெட்டர்ல எழுதினாரு, அதுக்குத்தானே பிளான் பண்ணியே இங்க வந்தோம். அது எங்க இருக்கு? கையில பொட்டி பையனை துன்புறுத்தினா நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன அடிக்காதீங்க, என்ன அடிக்காதீங்க.
எனக்கு பணம் கிட வேணும், என் உயிரே உங்க கையில தான் இருக்கு. என்ன மன்னிச்சு விட்டுருங்க, என்ன மன்னிச்சு விட்டுருங்க சார். என்ன மன்னிச்சிரு சிவா, போக்குறீங்களோட ஸ்நேகம் வச்சுக்கிட்டு அடுக்கடுக்கா பல தவறுகள் நான் செஞ்சிட்டேன். இந்தாங்க உங்க பாக்ஸ். இட்ஸ் ஆல் ரைட், வாங்க. இளம் காதலர்கள் குழந்தையை மீட்டனர். பவித்ரா, உன் போட்டோ பேப்பர் இல்லையா? உன் பக்கத்துல இன்னொருத்தரா? பவித்ரா, உன்னை என்ன பண்றேன் பாரு. அம்மா, அம்மா, அண்ணா, பாபு, ராஜா. அக்கா, உன் பாபு மறுபடியும் உங்ககிட்ட வந்திருக்கானா? அதுக்கு இவங்க தான் காரணம். இவங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதா? அப்படி இருந்து நான் பெருசா சாதிச்சிட்டேன். இருந்தாலும் இன்னொருத்தர் குடும்ப சமாச்சாரம் தானே பேசாம இல்லாம பரிதாபப்பட்டு உதவி செஞ்சிருக்கீங்கன்னா அது பெரிய விஷயம் தானே. உங்களை நேர்ல பாக்கணும்னு தான் வந்தேன். நான் அவசரமா வீட்டுக்கு போகணும். இருமா, இருந்து சாப்பிட்டுட்டு போலாம். என்ன அவசரம்? நல்லா இருக்க. அவங்க அவசரம் அவங்களுக்கு. பவித்ராக்கு வர 17ஆம் தேதி கல்யாணம், இதே ஊர்லதான். நம்ம பாபு மேல பரிதாபப்பட்டுதான் நமக்காக குழந்தைய தேடி ஆரம்பிச்சாங்க. ஆமா, என் வீட்டுல நான் இன்னும் வந்து சேரலையேன்னு கவலையா இருந்தாங்க. நான் புறப்படுறேன் அக்கா. நான் போய் உங்களை வீட்டுல டிராப் பண்ணிட்டு இவங்க அப்பா அம்மா கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு வரேன். சரி சிவா. மாப்பிள, அவ இன்னும் வந்து சேரலையா? மாப்பிள, என்ன இப்படி இப்படி ஒரு பண்ண பத்தீங்களா? ஏன் மாப்பிள, ஜாதகத்தை கணிச்சிட்டு அப்புறமா அவ பத்துக்க முடியும்? என்ன லோ கிளாஸ் குடும்பமா? மாப்பிள, மாப்பிள, ஐயோ, வச்சுட்டாரு வச்சுட்டாரு. அடியே, மாப்பிள நம்ம குடும்பத்தை லோ கிளாஸ் குடும்பம் தாரி. வாங்க அப்பா. இவரு தெரியும், பேரு சிவா, பணக்காரன், மிடுக்கானவன், என் கழுத்து அறுத்தவன். அப்பா, பின்ன என்ன இப்படியா எங்க மரத்தை வாங்குறது? ஏயா, ஒண்ணும் தெரியாத பொண்ண மயக்கி ரீஷா விசில கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு எங்க கால விழ வந்தியா? என்ன தைரியம் இருக்கு உனக்கு? உன்ன உள்ள தள்ளுறம் பார். சார், என்ன சொல்றீங்க? வெங்காயம் எல்லாம் வெங்காயம், அது வேகலேங்கிறேன். ஏயா, பந்தல் போட்டாச்சு, தாலி செஞ்சாச்சு, நாதசுரக்காரன் பிசுர்லாம் பார்த்து தயாரா இருக்கான். இந்த சமயத்துல என் பொண்ண நீ எப்படி மடக்குவ? நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க? யார் சொன்னா எங்களுக்கு கல்யாணம்? உண்மை தெரியாம ஏன் உளறீங்க அப்பா? இவரோட அக்கா குழந்தைய யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்காக எல்லா கர்மத்தையும் பேப்பர்ல படிச்சேன். இப்ப அதை பத்தி யார் கேட்டது? கல்யாணம் நிச்சயமான பொண்ணு, இப்படியே இன்னொருத்தர் அலையுது. இந்த பாருங்க, மனிதாபிமானத்துல இவங்க குழந்தைக்கு உதவி செஞ்சாங்க, அதை நீங்க தப்பா எடுத்துக்க. நீ சொல்லிட்ட அந்த கோடீஸ்வரம் விட்டு பையன் நடான்னா சிவதாண்டவமே ஆடுறான். நம்ம ஃபேமிலிய லோ கிளாஸ் குடும்பம் தான். அவரை தவறா புரிஞ்சுக்கிட்டதுல ஆச்சரியமே இல்ல. ஏன்னா அவர் சுபாவமே அப்படி. சார், உங்களை பார்த்து நன்றி சொல்லி போலான்னு வந்தேன். வேணா மிஸ் ராஜு பார்த்து உண்மையை வளர்க்கறேன். அப்பா, உன் பேர் என்ன? ஏதோ ஒண்ணு, இத்தோட என் பொண்ணை விடுற. ஆமா, நாங்க எங்க மாப்பிள கையில கையில வந்தாலும் சமாதானப்படுத்திக்கிறோம். அவர் எதிரில வந்து குழப்பாத. சார், நான் இப்ப மலேசியா போறேன். ஏன் அவ்வளவு கிட்ட? அதை தாண்டி திரும்ப முடியாத ஊருக்கு போய் சேர்றது? அப்பா, சாரி சிவா, நீங்க புறப்படுங்க. என்னால ஏற்பட்ட அவமானத்தை தயவு செஞ்சு பொருட்படுத்தாதீங்க. வாழ்க்கையில தவறா புரிஞ்சுக்கிட்டு கோபப்படுறது சகஜம். ஆஃப்டர் ஆல், அவங்க உங்க பேரண்ட்ஸ் தானே. பவித்ரா, நான் இன்னைக்கு மலேசியா போறேன். இனிமே நான் உங்களை பார்க்க மாட்டேன். நடந்ததெல்லாம் ஒரு கனவா நினைச்சு உங்க வருங்கால கனவு கூட கோபப்படாம அனுசரிச்சு பேசுங்க. I wish you a happy married life. என்னங்க மாப்பிளை கொஞ்சம் போன் பண்ணி தான் பாருங்களேன். வேண்டாம் வேண்டாம், போன வாரம் வரைக்கும் தமிழ திட்டிட்டு இருந்தான், இப்ப இங்கிலீஷ் சிலது பொருத்தமாவே இருக்கு. எதுக்கு போன் பண்ணணும்? அவன் ஏதோ தவறா எடுத்துக்கிட்டா அதுக்கு நாம என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? எவ்வளவு பெரிய ஆஸ்தி, எப்பேற்பட்ட இடம், எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. என்னங்க, மாப்பிள வந்துட்டாரு, மாப்பிள வந்துட்டாரு. வாங்க வாங்க. மாப்பிள, அப்படி கூப்பிட ஒரு தகுதி வேணாம், ஒரு யோகிதை வேணாம். மாப்பிள, யோ, அப்படி கூப்பிடாதியா? மிஸ் பவித்ரா, கல்யாணம் நிச்சயமானதுக்கு அப்புறம் என்ன பழி வாங்கணும்னு எத்தனை நாள திட்டம் போட்டிருந்தேன். மிஸ்டர் ராஜு, நடந்தது கொஞ்சம் அமைதியா கேளுங்க. அமைதி? அதான் நீ கெடுத்துட்டியே. பேப்பர் பாத்தியா? பாத்தியா, இன்னொரு பையனோட உன் போட்டோ ஃபிளாஷ் ஆயிருக்கு. ஆர் யூ நாட் அஷேம்ட்? அது ஒண்ணும் இல்லைங்க, ஒரு குழந்தைய பாவம். சும்மா நிறுத்துங்கம்மா, எனக்கும் பேப்பர் படிக்க தெரியும். ஊர் விவகாரம் நமக்கு எதுக்கு? நான் யாரு? ராஜு, மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் பயனர் இண்டஸ்ட்ரீஸ். என் மதிப்பு என்ன? என் மதிப்பு என்னையா? பயத்துல சொல்ல தெரியல. எவ்வளவு பெரிய மனுஷனா, எனக்கும் இவளுக்கும் கல்யாணம் பத்திரிகை அமைச்சதுக்கு அப்புறம் எப்படி இன்னொருத்த விவகாரத்துல சம்பந்தப்படலாம்? இத கேள்விப்பட்ட என்னோட சொந்தக்காரன் அவங்க கயத்துல தொங்க முடிவு பண்ணிட்டான். நல்ல காலம், கயிறு கிடைக்கல. இத பாருங்க, என் பொண்ணுக்கு ஏதோ போராத காலம், குழந்தை ரூபத்துல சில சிக்கல், அவ தப்பான வழிக்கெல்லாம் போக மாட்டா. நான் சொல்றத தயவு செய்து கேளுங்க. என் மானம் போச்சு, மரியாதை போச்சு,
ஹனிமூனுக்கு அமெரிக்காவுக்கு பாஸ்போர்ட் எல்லாம் வாங்கிட்டேன், கீ எல்லாத்தையும் கிழிச்சிட்டேன். இனிமே இவ கழுத்துல எவன் தாலி கட்டுவான்? மாப்பிள கழுத்துல கட்ட இஷ்டம் இல்லைன்னா ரீசன் ஆபீஸ்க்கு வாங்க, சல்லுன்னு ஒரு கையெழுத்து போடுங்க. யோ கிண்டல இருக்க மிஸ்டர், என்ன ரொம்ப சத்தம் போட்டு பேசுறீங்க? ஒரு பொண்ணுக்கு இருக்கிற இழகுன மனசை புரிஞ்சுக்க முடியாத ஆளு நீங்க. ஹியூமன் சிம்பத்தியே இல்லாதவர் நீங்க, ஒரு சுயநலக்காரரு, சந்தேக பிசாசு. நீ என்ன சொல்ற? எஸ் யூ ஆர் எ டெவில். நீங்க என்ன என் கல்யாணத்தை நிறுத்துறது? உங்களுக்கு கழுத்து நீட்டுறதே பாவம். ஒரு குடும்ப பொண்ணு பேசுற பேச்சே இது. உங்களுக்கு நான் மனைவியானா தினம் செத்து செத்து தான் பிழைக்கணும். நின்னா குத்தம், உட்கார்ந்தா குத்தம். பிங்க ஆளை விடுங்க சார். அந்த ஆண்டை பார்த்துதான் எனக்கு இந்த விடுதலை கொடுத்திருக்கான். பவித்ரா நிஜமா தான் சொல்றீங்க? எஸ் ஐ ஹேட் யூ, ஐ ரியலி ஹேட் யூ, கெட் அவுட் ஆஃப் ஹியர். ஐயோ பவித்ரா ஒண்ணுச்சு விசப்படாத, வேணும்னா நம்ம உட்காந்து பேசுவோம், எல்லாம் கிளியர் பண்ணிப்போம். நானும் ஏதோ அவசரத்துல ஆத்திரத்துல நான் எதுவும் பேச தயாரா இல்ல. நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். பவித்ரா நீங்க ரொம்ப குழப்பமடைஞ்சிருக்கீங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் பண்ணிடாதீங்க. இல்ல சிவா, நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். இந்தியன் ஏர்லைன்ஸ் அனௌன்சஸ் தி டிபார்ச்சர் ஆஃப் தி ஃப்ளைட் IC504 டு பெங்களூர். பாசஞ்சர்ஸ் ஆர் ரிக்வெஸ்டட் டு ஹேவ் தேர் செக்யூரிட்டி செக் அட் தி லாஞ்ச். வாங்க மிஸ்டர் ராஜு. வீட்டுல உங்களுக்கும் பவித்ராக்கு ஏதாவது உட்காதுமா? ஆமா சார், ரொம்ப சத்தம் போட்டேன், தப்பு என் பேர்ல தான். ஆனா உட்காந்து பேசுவோம் சொன்னேன், அதுக்குள்ள ஆத்திரப்பட்டு ஓடி வந்துட்டார். என் நிலைமையில எந்த பொண்ணும் அதைத்தான் செய்ய முடியும். பவித்ரா ஷட் அப், என்கிட்ட நீங்க பேசுறது நான் விரும்பல. பவித்ரா அவர் தவற உணர்ந்து வந்திருக்கலாம் இல்லையா, அதை நீங்க பெருசுப்படுத்துறது நல்லது இல்ல. ஆமா சார், சத்தியமா நான் மன்னிப்பு கேட்க தான் இங்க வந்திருக்கேன். கொஞ்சம் சொல்லுங்க சார், யாருடைய மன்னிப்பு எனக்கு தேவையில்லை. மிஸ்டர் ராஜு, பவித்ரா இந்த முடிவுக்கு வரதுக்கு காரணமே நீங்க தான். என்ன சொல்றீங்க? அவங்க சுதந்திரமா ட்ரெஸ் பண்றதுல கூட நீங்க தலையிட்டு கண்டிச்சிருக்கீங்க. ஒத்துக்கிட்டேன் நல்லபடியா your life is fantastic sir. சத்தியமா இந்த சந்தேக மனப்பான்மைக்கு நான் அடிமையாகவே மாட்டேன். That is very good. எங்க இந்த பக்கம் வாங்க. Thank you sir. ரெண்டு பேரும் கைய கொடுங்க. ரெண்டு பேரும் ஒத்துமையா சந்தோஷமா நீரோடி வாழணும். நீங்க சொல்றது எனக்கு டபுள் ஓகே, ஆனா இவ வாயை திறக்க மாட்டேங்கறல. என்ன பவித்ரா, நான் சொல்றது கரெக்ட் தானே? ஓகேயா? ஓகே தானே. நான் அடுத்த தடவை மெட்ராஸ்க்கு வரும்போது உங்க குட்டி பையலோட நீங்க ரெண்டு பேரும் என்ன வரவேற்கணும். என்ன சார் சொல்றது, ஞாபகம் வச்சுக்க. அது உன் கையில தான் இருக்கு. Your attention please. This is the final call to all passengers traveling on Singapore Airlines to Singapore. Mr. Raju, now what to do? Okay, sir. You are requested to pass through customs and security and proceed to the aircraft. Okay, what to do?